وعليكم ورحمة الله وبركاته إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدًا عبده ورسوله اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد وقال الله تعالى في القرآن الكريم அலிஃப் லாம் மீம் ஜாலிகல் கிதாப் லா ரைப ஃபீஹி ஹுதல் லில் முத்தகீன். அளவற்ற அருளாளனும் நிகரற்ற பேரன்புடையவனுமான எல்லாம் வல்ல அல்லாஹ் என்ற திருப்பெயரை கொண்டு என்னுடைய உரையை நான் ஆரம்பிக்கிறேன். வல்லநாயனின் கருணையும் சாந்தியும் சமாதானமும் நம் உயிரிலும் மேலான நபிகள் பெருமகனார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் உற்றார் உறவினர்கள் மீதும் அவர்களின் அன்பு தோழர்கள் சஹாபா பெருமக்கள் மீதும் நம் எல்லோரின் மீதும் என்னும் உண்டாகட்டுமாக. அன்பிற்குரிய பெரியவர்களே, சகோதரர்களே, திருமறை குர்ஆனும் முஸ்லிம்களின் நடைமுறையும் என்பது எனக்கு தரப்பட்டிருக்கும் தலைப்பு. இந்த குவைத் மண்டலத்தில் இப்பொழுது ஆரம்பிக்கப்பட்டிருப்பது 5வது நிகழ்ச்சி என்று நினைக்கிறேன். அது அல்லாஹ் மிகப்பெரிய ஒரு கிருபையை நமக்கு செய்திருக்கிறான். திருமறை குர்ஆனும் முஸ்லிம்களின் நடைமுறையும் என்று அந்த தலைப்பை நாம் தேர்ந்தெடுத்த காரணம் எதுவாக இருக்கும் என்றால், திருமறை குர்ஆன் சொல்வதை போல இளைஞர்கள் இருக்கிறார்களா என்ற ஒரு கேள்வி அதில் எழுகிறது. திருமறை குர்ஆன் எதை சொல்கிறதோ அதை இளைஞர்கள் மத்தியில் கொண்டு போய் சேர்க்க வேண்டும். வரக்கூடிய இளைஞர்கள், வருங்காலத்தில் இருக்கக்கூடிய சிறுவர்கள், சிறார்களுக்கெல்லாம் ஆகவே அது போன்ற விஷயங்களை மக்கள் மத்தியில் கொண்டு செல்ல வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த நிகழ்ச்சி. நாம் ஜனவரியில் நடத்திருக்கக்கூடிய மாநாடு எல்லாம் என்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். திருமறை குர்ஆனில் இருக்கக்கூடிய சில வசனங்கள் பல வகையான தலைப்புகளுக்கு பொருந்தக்கூடிய வசனங்களை நீங்கள் பார்க்கலாம். பல தலைப்புகளுக்கு பொருந்தும், அனைத்து வகையான விஷயங்களையும் உள்ளடக்கக்கூடிய சில கான்செப்ட் வசனங்கள், அடிப்படை வசனங்கள் இருப்பதை பார்க்கலாம். சில வசனங்கள் குறிப்பிட்ட சில விஷயத்தை பேசும், சில வசனங்கள் எல்லா வகையான விஷயத்தையும் ஒரே வார்த்தையில் சொல்லிவிடும். அப்படிப்பட்ட வசனங்கள்லாம் இருக்கு திருமறை குர்ஆனில். இப்போ உதாரணமாக ஷஹ்ரு ரமலான் அல்லதி உன்ஸில ஃபீஹில் குர்ஆன் ஹுதல் லின்நாஸ் மனிதர்களுக்கு நேர்வழி காட்டுகிறது அப்படிங்கிற மனிதர்களுக்கு நேர்வழி காட்டுகிறது என்றால் கியாம நாள் வரை கவனிக்க வேண்டும் என்று பொருள். ரமலான் மட்டும் வச்சுட்டு இருக்கணும் அப்படின்னு அர்த்தம் கிடையாது. நம்மளை அறியாமலேயே நாம என்ன செய்யறோம் சொன்னா, ரமலான்ல வந்தாத்தான் திருமறை குர்ஆன் மற்ற அமல்களை எல்லாம் ஓவரா செய்யறோம். ரமலான்ல ரமலான் முடிந்ததோடு நம்முடைய வணக்க வழிபாடுகள் செயல்பாடுகள் அப்படியே குன்றி குறுகி விடுவதை பார்க்கிறோம். இதை கொஞ்சம் யோசிச்சு பாத்தீங்கன்னா, நம்மளை அறியாமல் நாம் முட்டாளாக இருக்கிறோம் என்று பொருள். நமக்கே தெரியறதில்லை. திருமறை குர்ஆன்ல நிறைய பேர் விவரம் இல்லாம இருக்கான்னு அல்லாஹ் சொல்லவும் செய்யறான். வலாக்கின் அக்ஸர் நாசிலா யாலமூன், வலாக்கின் அக்ஸர் நாசிலா யஷ்குரூன், வலாக்கின் அக்ஸர் நாசிலா யாக்கிலூன். என்றாலும் மனிதர்களில் பெரும்பாலானவர்கள் விவரம் கற்றவர்களாக இருக்கிறார்கள். மனிதர்கள் அதிகமானவர்கள் அறிவில்லாமல் இருக்கிறார்கள். மனிதர்கள் பெரும்பாலானவர்கள் நன்றி கற்றவர்களாக இருக்கிறார்கள் என்றெல்லாம் திருமறை குர்ஆன் அல்லாஹ் பல இடத்துல சொல்லி காட்டுறான். நம்முடைய செயல்பாடை கூட அப்படி நாம் விவரம் கட்டி இருக்கிறோமா என்று யோசித்து பாருங்கள். உதாரணமாக ரமலானுடைய காலத்தில் நம்ம என்ன நினைக்கிறோம், ரமலான்
ரமலான் என்பது ஒரு பயிற்சி காலம், அதாவது இரையச்சத்தை உள்ளத்தில் பெருக்கிக் கொள்ளக்கூடிய காலம் அப்படின்னு நம்ம விளங்கியிருக்கோம். குத்திபாலைக்கும் கபலிக்கும் தத்தப்பும், உங்கள் மீது நோன்பு கடமையாக்கப்பட்ட காரணம் என்ன? தக்வாவை அது உண்டு பண்ண வேண்டும், இரையச்சத்தை ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காகத்தான் நோன்பு அப்படின்னு நம்ம விளங்கி வச்சிருக்கோம். அதனால்தான் நோன்பு காலத்துல நிறைய புறம் பேச மாட்டோம், பொய் சொல்ல மாட்டோம், கோல் சொல்ல மாட்டோம், டிவியை கூட ஒழுங்கா பார்க்க மாட்டாங்க, அப்படின்னு போட்டுருவாங்க. ரமலான் முடிந்த பிறகுதான் டிவியை ஆன் பண்ணுவாங்க. அந்த அளவுக்கு ரமலானை மதிக்கக்கூடியவங்க இருக்கும், ரமலானுக்கு சிறப்பு அப்படிங்கிறோம். அப்ப ரமலானில் இரையச்சத்தை பெருக்கிக் கொள்ள, இரையச்சை எதுக்கு பெருகணும்? அடுத்த ரமலான் வரை அந்த இரையச்சம் தன் வேலையை செய்ய வேண்டும், அதுக்குதான் பெருக்கிறது. பயிற்சி காலம் இருக்கிற பயிற்சி காலம், உதாரணமாக ராணுவ பயிற்சி அப்படி வச்சுக்கோ, போலீஸ் பயிற்சி, போலீஸ்ல எதுக்கு பயிற்சி கொடுக்கறான்? கலவரங்களை வந்தா எப்படி அடக்கணும், எப்படி கையாளணும், பிரச்சனை எப்படி சரி செய்யணும் என்பதையெல்லாம் கவனத்தில் கொண்டு ஒரு போலீஸ் பயிற்சி நடக்கும். அந்த போலீஸ் பயிற்சி நடக்கும் பொழுது ஒருத்தன் போலீஸ் பயிற்சி நல்லா எடுக்கலாம், நல்லா எடுத்து இன்ஸ்பெக்டர் வந்து ஸ்டேஷன்ல உட்கார்ந்தாச்சு. உட்கார்ந்த பிறகு ஒருத்தன் திருடிட்டு ஓடுறான்னு வைங்களேன், ஓடும்போது அவன் சொல்றோம், எப்ப அந்த திருட ஓடுறான போய் பிடிங்க சார்னா, நான் அது பயிற்சி காலத்திலேயே ஓடிட்டேன் அப்படின்னா முட்டா பயிலம்போ. பயிற்சி காலத்தில் எதுக்குடா ஓடினேன்? பிராக்டிக்கலில் செயல்படத்தான் பயிற்சி காலத்தில் ஓடுறதுங்கிறது. அப்ப ரமலானுடைய காலத்தில் இரையச்சத்தை பெருக்கிக் கொண்டு எதற்காக? மற்ற 11 மாத காலங்களில் அந்த இரையச்சத்தை பயன்படுத்தி மற்ற வணக்க வழிபாடுகளை நாம் செய்வதற்காகத்தான் ரமலானுடைய காலம் அப்படிங்கிறது நம்ம முதல்ல விளங்கிக்கணும். திருமறை குரான்ல ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கின்றன. திருமறை குரானும் இளைஞர்கள் நம்ம சொல்லும் பொழுது குறிப்பிட்ட ஒரு விஷயத்தை பேச முடியாது, ஏதாவது ஒரு விஷயத்தை எடுத்தான் பேச முடியும், ஒவ்வொன்றையும் பேசுவதற்கு டைம் பத்தாதுதான். உதாரணமாக திருமறை குரான்ல எதை முக்கியமாக நாம் எடுத்துக்கொள்ளலாம்? சிறுக்கை பற்றி ஓரளவு விளங்கியிருக்கோம், அது பயங்கரமான குற்றம் அப்படின்னு ஓரளவு மக்கள்கிட்ட ரீச் ஆயிருக்குது. அதற்கு அடுத்தபடியாக பிதாத்தை நம்ம விளங்கியிருக்கோம், மக்கள்கிட்ட ஓரளவு புரிய வச்சுட்டோம். இன்னொரு விஷயம் முக்கியமான விஷயம் இருக்குது, அந்த விஷயத்தை நான் உங்களுக்கு சாம்பிளாக இன்னைக்கு நான் பேச போறேன். இல்லா ஐயா وَبِلْ وَالِدَيْنِ إِحْسَانًا إِمَّا يَبُلْغَنَّ عِنْدَكَ الْكِبَرُ أَحَدُهُمَا أَوْ كِلَاهُمَا فَلَا تَقُل لَّهُمَا أُفٍّ وَلَا تَنْهَرْهُمَا وَقُل لَّهُمَا قَوْلًا كَرِيمًا அப்படிங்கற அல்லாஹ் குர்ஆன்ல அல்லாஹ் உங்களுக்கு ஒரு ஜட்ஜ்மென்ட்டை தீர்மானம் செய்து விட்டான். وَقَضَى رَبُّكَ உங்கள் இறைவன் உங்களுக்கு ஒரு தீர்ப்பளிக்கிறான், முடிவை சொல்கிறான். என்ன தீர்ப்பு, என்ன ஜட்ஜ்மென்ட்? அல்லாஹ் தஅபுது இல்லா ஐயா, அவனை தவிர யாரையும் வணங்கக்கூடாது என்று அல்லாஹ் தீர்மானமாக பேசுகிறான். அதுல அட்ஜஸ்ட்மெண்டே கிடையாது, அல்லாஹுடைய ஜட்ஜ்மெண்ட் அப்படின்னு தெளிவா அடிக்கிறான் அல்லாஹ் குர்ஆன்ல. பல இடத்துல சிர்க்கை பத்தி பேசினாலும் இந்த இடத்துல எப்படி ஆரம்பிக்கிறான் சொன்னா, கலா ரப்புக்கு அல்லாஹ் தாபுது இல்லா ஐயா, அல்லாஹை தவிர அவனை தவிர யாரையும் வணங்கக்கூடாது என்பது அல்லாஹுடைய ஜட்ஜ்மெண்ட், தீர்ப்பு அப்படிங்கிறான். அதற்கு அடுத்தபடியா ஒரு தீர்ப்பு இருக்கு. என்ன தீர்ப்பு? பெற்றோர் விஷயத்தில் நல்ல விதமாக நடந்து கொள்ள வேண்டும் என்பது அல்லாஹ்வுடைய ஜட்ஜ்மெண்ட். அது நிறைய பேருக்கு தெரியாது. அல்லாஹ்வை தவிர யாரையும் வணங்கக்கூடாது என்று எவ்வளவு முக்கியமோ, எவ்வளவு ஜாக்கிரதையாக எவ்வளவு கவனமாக நாம் கவனிக்க வேண்டுமோ, அதற்கு அடுத்தபடியாக ஒரு விஷயத்தை நீங்க கவனிக்கணும்னு சொன்னா, பெற்றோர் விஷயத்தில் நல்ல விதமாக அவர்களிடத்தில் நேசமாக பாசமாக நடந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். இது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்றாங்க தெரியுமா? ஒரு அற்புதமான விஷயத்தை சொல்லி நபிகள் பெருமானார் விளக்குகிறார். மின் அக்பரில் கபாயிர், பயங்கரமான குற்றங்களில் உள்ளது. மின் அக்பரில் கபாயிர்னா பயங்கரமான பாவத்தில் உள்ளது. என்ன பயங்கரமான பாவத்தில் உள்ளது? என்ன? அல் இஷ்ராக்கு பில்லா, அல்லாஹ்க்கு இணை வைக்கிறது. அது நம்ம விளங்கி வச்சிருக்கோம். அதற்கு அடுத்தபடியான பயங்கரமான குற்றம் என்ன தெரியுமா? ஒருவன் தன் பெற்றோரை திட்டுவது, ஏசுவது என்றார்கள் நாயகம். தாம் பெற்றோரை திட்டுவது ஷிர்க்குக்கு அடுத்தபடியான பாவங்காக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உடனே சஹாபாக்கள் கேட்கிறார்கள், அதெல்லாம் நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம். வஹல் யஷ்து முரஜில் வாலிதேஹி, அது எப்படி யார் சொல்ல ஒருவன் தன் பெற்றோரை திட்டுவான்? ஒரு விஷயத்தை நான் பேச போறேன். இதுல இருந்து திருமறை குர்ஆன்ல ஒவ்வொரு விஷயத்தை எப்படி மக்கள்கிட்ட போதிக்கணும் நம்ம சொல்லணும். சேம்பிளுக்கு ஒரு விஷயத்தை நான் தெரிவிக்கிறேன், பெற்றோர் அப்படின்னு எடுத்து வச்சிருக்கேன். திருமறை குர்ஆன்ல ஒரு விஷயத்தை திருமறை குர்ஆன் பேசுகிறது என்றால் அதை விட அற்புதமாக உச்சகட்டமாக வேறு எவனும் சொல்லிவிட முடியாது, அப்படி சொல்லிடும்.
அதுக்கு மேல நீங்க ஆய்வு பண்ண வேண்டியதே இல்லை. அல்லாஹோ அல்லாஹ்வுடைய தூதரோ ஒரு விஷயத்தை சொல்லிவிட்டால் அதை விட அழகாக அதை விட உச்சமாக இன்னொருவன் சொல்லவே முடியாது. அப்படி நல்லா குர்ஆன்ல சொல்லி காட்டுறான், ஹுவல்லதி அர்சல ரசூலஹு பில் ஹுதா வதீனில் ஹக்கில் யுதஹிரஹு அலத்தீனி குல்லிஹி வலவ் கரிஹல் முஷ்ரிகூன். இந்த நபி இடத்தில் சரியான நேர்வழியை கொடுத்து அல்லாஹ் அனுப்பியிருக்கிறான். அவர் கொண்டு வந்திருக்கக்கூடிய அந்த வழிமுறைகள் இருக்க நடைமுறைகள் அவைகள் எல்லாம் இந்த உலகத்தில் மற்ற சமயங்கள் மற்ற மதங்கள் சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாம் பின்னுக்கு தள்ளிவிட்டு இது வின் பண்ணி செல்லும் அப்படிங்கிறான். எதை எடுத்தாலும் இது மாதிரி அவனு சொல்லிட முடியாது, இதுக்கு கீழே தான் சொல்லிட்டு இருப்பானே தவிர இது மாதிரியோ இதை விட பெருமாவோ அதை சொல்லிவிடவே முடியாது. நல்லா கூடாது சொல்லி காட்டுறான். அந்த மாதிரி ஒரு விஷயத்தை எடுத்து பெற்றோர் நம்ம எடுத்துக்கிறோம். அப்ப சஹாபாக்கள் கேட்கிறார்கள், வஹல்லிஷ்டு மரஜுல் வாலிதேஹி, அது எப்படி யார சொல்ல ஒருவன் தன் பெற்றோரை திட்டுவான்? ஏன் அப்படி கேட்கணும்? திட்டுவாங்கன்னா நாங்க திட்ட மாட்டேன்னு சொல்ல வேண்டியதானே. அது எப்படி திட்டுவான் ஏன் கேட்கிறாங்க? பெற்றோரை திட்டுவது என்பது அவன் கற்பனைக்கு கூட எட்டவில்லை அவர்களுக்கு, அப்படியே நடந்ததில்லை அவங்க வாழ்க்கையில அர்த்தம். அது அரபியர்கள்ட்ட உள்ள பண்பு என்னமோ தெரியல. ஏன்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல முன்னால உள்ள ஐயாமன் ஜாஹிலியா என்று சொல்வார்களே மடமை காலங்கள், அந்த காலத்தில் கூட பெற்றோரை திட்டியதாக எந்த பிரச்சனையும் இல்லை. அந்த மாதிரிலாம் இல்லை. சில பேர் என்னதான் தப்பு செஞ்சாலும் பெற்றோருக்கு கொடுக்கக்கூடிய கண்ணியத்தை கரெக்டா கொடுப்பாங்க. சில பேர் அதுல கொஞ்சம் கூட குறை வைக்க மாட்டாங்க. அந்த மாதிரி சஹாபா பெருமக்கள் எப்படி இருந்தாங்கன்னு சொன்னா, பெற்றோரை திட்டுவது என்பது அவர்களுடைய கற்பனையில் கூட எட்டாத ஒரு விஷயம். அதனாலதான் கேட்கிறாங்க, வஹல் இஷ்டுமு ரஜுல் வாலிதைஹி, அது எப்படி ஒருவன் தன் பெற்றோரை திட்டுவான் யார சூழல்லா அப்படின்னு கேட்கிறாங்க. நம்மளுக்கு அப்படி ஒரு சந்தேகம் வருமா? அது எப்படி ஒரு பெற்றோரை ஒருவன் திட்டுவானு திட்டுவானாவது தூக்கி போட்டே மிதிப்பான் அப்படின்வான். அந்த அளவுக்கு நம்முடைய நடைமுறைகளை தாயை திட்டுறது, அலட்சியப்படுத்துறது, கேவலப்படுறது, கிழடு பேசுறது, இந்த கிழடு போய் சேரல சாவம் இப்படிலாம் பேசுறாங்களா இல்லையா? சஹாபா பெருமக்களுக்கு பெற்றோரை திட்டுவது என்பது பேராச்சரியமாக இருக்கிறது. எப்படி? இந்த திட்டுவதை பற்றி நபிகள் பெருமானால் விளக்குகிறார்கள். அதை விளக்கிறதுனால திருமறை குர்ஆன்ல ஒரு வசனத்தை நான் சொல்றேன், வலா தசுபுல்லதீன யதுஊன மின் தூனில்லாஹி ஃபேஸ்புல்லாஹ் அதுவும் பிகைரி இல்மி. அல்லாஹ்வை தவிர இந்த உலகத்தில் எத்தனையோ கடவுளர்கள் அழைக்கப்படுகிறார்கள், அந்த கடவுளர்களை நீங்கள் திட்டாதீர்கள். ஏன் திட்டக்கூடாது என்று சொன்னால், நீங்கள் அவர்களின் கடவுளை திட்டினால் அவர்கள் உங்கள் அல்லாஹ்வை திட்டுவார்கள். கடைசியாக நீங்கள் தான் உங்கள் அல்லாஹ்வை திட்டியதாக ஆகிவிடும். நான் அவன் கடவுளை திட்டி அவன் அல்லாஹ்வை திட்டா, அவன் அல்லாஹ்வை திட்ட வைத்தது யார்? நான் தான். ஆனால் நான் தான் அல்லாஹ்வை திட்டியதாக ஆயிரும். அதனால பிற கடவுளரை திட்டாதீர் என்பது கடவுள் கொள்கையில் உள்ள கான்செப்ட், அடிப்படை. ரொம்ப கண்ணியமான ஒரு அழகான ஒரு தத்துவம் இது. இந்த தத்துவத்தை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெற்றோருக்கு சொல்கிறார்கள். பெற்றோரை எப்படி திட்டுவான் யார சொல்ல என்று கேட்கும் சொன்னாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், யஸுபு அபாஹு ஃபேஸுபு அபாஹு யஸுபு உம்மஹு ஃபேஸுபு உம்மஹு. ஒருவன் இன்னொருவரின் தாய் தந்தையை திட்டுகிறான், உடனே அவன் இவன் தாய் தந்தையை திட்டுவான். ஒருவன் இன்னொருவரின் தந்தையை திட்டுகிறான், உடனே அவன் இவன் தந்தையை திட்டுவான். ஒருவன் இன்னொருவரின் தாயை திட்டுவான், உடனே அவன் இவன் தாயை திட்டுவான். ஆக இவன் தான் இவன் தாய் தந்தையை திட்டினான் அப்படின்னாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மறைமுகமாக இன்டைரக்டா கூட, அடுத்தவன் நம் தாயை திட்டினால் அடுத்தவனை உன் தாய் தந்தையை திட்ட வைத்து விட்டால் அது நீ திட்டியதாக ஆகிவிடும் அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்யறாங்க சொல்றாங்க. இப்ப நல்லா யோசிச்சு பாருங்க, ஒரு நபர் நீங்க திட்டும் பொழுது உங்க அப்பா ஒரு முட்டாப்பையன்னு சொல்லி பாருங்க, உங்க அப்பா தானே முட்டாப்பையன்னு ஒட்டுக்குன்னு சொல்லுவான். உங்க அம்மா அம்மா திட்டுப்பா, உடனே உங்க அம்மா அப்படிமா. அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய வாழ்க்கையில பெற்றோர் விஷயத்தில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் என்று திருமறை குர்ஆன் தெள்ள தெளிவாக போதிக்கிறது. இதற்கு ஏகப்பட்ட விஷயங்கள் திருமறை குர்ஆன்ல இருக்கு. உதாரணமா சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்தை பத்தி நான் சொல்லியிருக்கேன். சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய சம்பவம் இருக்குல்ல, பல விஷயத்துக்கு முன்னுதாரணமா வரும். அவருடைய விஷயங்களை எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னா பல தலைப்புகளுக்கு அந்த சான்றை கொண்டு வரலாம். ஒவ்வொரு சான்றுகளாக ஒவ்வொரு விஷயத்தில் இருப்பதை பார்க்கலாம் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவருக்கு. சுலைமான் அலைஹிஸ்ஸலாவுடைய விசேஷமான ஒரு திறமை என்னன்னா, ஜின்களை தனக்கு கீழ் வசப்படுத்தி செயல்படுத்தக்கூடிய மிகப்பெரும் ஆற்றலை சுலைமான் நபிக்கு அல்லாஹ் கொடுத்திருந்தான். இதெல்லாம் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, ஜின்களை வசப்படுத்துவது. அப்ப அல்லாஹ் தஆலா ஜின்களுக்கு என்ன கட்டளை போட்டிருக்கான்னு சொன்னானா, சுலைமான் நபி எதை சொல்லுகிறாரோ அந்த சொல்படி நீங்கள் கேளுங்கள் அப்படின்னு அல்லாஹ் சொல்லி காட்டினான். கல்ஜமாபிய குதூர் ராசியாத், மனிதர்களால் நகர்த்த முடியாத கொப்பரை பாத்திரங்களை எல்லாம் செய்து கொடுக்கக்கூடிய ஜின்கள் சுலைமான் நபிக்கு இருந்தன அப்படிங்க. மனிதரால் தூக்க முடியாதாமா,
அப்பேற்பட்ட பெரும்பெரும் ராட்சச பாத்திரங்கள், ராட்சச பாத்திரங்களை எல்லாம் சுலைமான் நபிக்காக செய்து கொடுக்கக்கூடிய அளவுக்கு ஜின்கள் வசப்பட்டு சுலைமான் நபிக்கு இருந்திருக்குது. பிரம்மாண்டமான பெரும்பெரும் காரியங்களை எல்லாம் ஜின்களும் ஷைத்தான்களும் சுலைமான் நபிக்கு அடிபணிந்து செய்ததாக அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டினான். இந்த ஷைத்தான்கள் சுலைமானுடைய சொல்லை ஒழுங்காக கேட்கின்றனவா இல்லையா என்று நாம் கண்காணித்துக் கொண்டிருந்தோம் அப்படிங்கிறான். இந்த அளவுக்கு சுலைமான் நபிக்கு கொடுத்த அளவுக்கு ஒரு ராஜாங்கத்தை, மிகப்பெரிய அந்தஸ்தை உலகத்தில் வேறு யாருக்கும் அல்லாஹ் வழங்கவில்லை, அப்படி வழங்கவில்லை என்று நபிகள் பெருமானும் சொல்லிட்டாங்க. அந்த அளவுக்கு சுலைமான் நபிக்கு உச்சகட்டமாக கொடுத்திருந்தாங்கல்ல, அதை பற்றி எல்லாம் அவர்கள் ஒன்றும் பெருசா சொல்லல. அவங்க சொல்றாங்க, ராஜாங்கத்தை கொடுத்திருந்த சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் என்ன துவா செஞ்சாங்க தெரியுமா? அல்லாஹ் ரப்பி இறைவா, அவுஸ்அனி அன் அஷ்குர நிஅமத்தக்கல்லதி அன்அம்த அலைய வஅலா வாலிதையா, அல்லாஹ் எனக்கும் என் பெற்றோருக்கும் நீ செய்த அருளால் உனக்கு நான் நன்றி செலுத்த வேண்டும். துஆவை நல்லா கவனிங்க. யா அல்லாஹ், எனக்கு நீ கிருபை செய்திருக்கிறாய், என் பெற்றோருக்கு நீ கிருபை செய்திருக்கிறாய். என் பெற்றோருக்கு நீ கிருபை அருள் செய்யவில்லை என்றால் நான் பிறந்து வந்திருக்க முடியாது. அப்ப எனக்கும் நீ அருள் செய்திருக்கிறாய், என் பெற்றோருக்கும் நீ அருள் செய்திருக்கிறாய், அதன் காரணமாக உனக்கு நான் நன்றி செலுத்த வேண்டும், அதற்கு நீ உதவி செய்வாயாக. துஆ விளங்குதா உங்களுக்கு? துஆவுல நம்முடைய பிரார்த்தனைகள் பெரும்பாலும் உலக லாபத்தை கருதா இருக்கும். சொத்து, சுகம், காசு, பணம், சம்பாத்தியம், படிப்பு, கல்யாணம், இதுதான் நினைப்போம். சுலைமான் நபி என்ன சொல்றாங்கன்னா, எனக்கும் என் தாய்க்கும் நீ செய்த அருளுக்காக உனக்கு நான் நன்றி செலுத்த வேண்டும் என்பதற்காக எனக்கு நீ உதவி செய்வாயாக. அல்லாஹும் அயின் அலா திக்ரிக்க வஷுக்ரிக்க வஹுஸ்னி இபாதத்திக்க. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, யா அல்லாஹ், அல்லாஹும் அயின் அலா திக்ரிக்க, உன்னை நான் நினைக்க வேண்டும், வஷுக்ரிக்க உனக்கு நன்றி செலுத்த வேண்டும், ஹுஸ்னி இபாதத்திக்க அழகான முறையில் உன்னை நான் வணங்க வேண்டும், அதற்காக உதவி செய்வாயாக. இப்படி ஒரு துஆ வாழ்க்கையில வந்திருக்கா? யா அல்லாஹ், உன்னை தான் திக்ர் பண்ணணும், உனக்கு தான் நான் நன்றி செலுத்தணும், உன்னை தொழுதுகிட்டே இருக்கணும், உன்னை வணங்கிக்கிட்டே இருக்கணும், அதுக்கு நீ உதவி செய்வாயாக. உடலுக்காக கேட்கிறோம், உழைப்புக்காக கேட்கிறோம், பிள்ளைகளுக்காக கேட்கிறோம், இப்பெல்லாம் நம்ம கேட்கிறோமே, வணக்க வழிபாடுகளை நான் செய்ய வேண்டும். யா அல்லாஹ், எனக்கு எவ்வளவோ அருளை நீ செய்திருக்கிறாய், யா அல்லாஹ், என் பெற்றோருக்கு எவ்வளவு அருள் செய்திருக்கிறாய், அதற்காக உனக்கு நான் நன்றி செலுத்த வேண்டும் என்பதற்கு நீ உதவி செய்வாயாக. இப்படி ஒரு துவாரம் வாழ்க்கையில் வந்திருக்கா? நம்ம தாய் தந்தைக்கா நம்ம கேட்டிருக்கோமா? யோசிங்க பார்ப்போம். அப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த கான்செப்டையே கடவுளுக்கு சொல்ற கான்செப்டை சொல்லி பெற்றோருக்கு சொல்றாங்களே. அது மட்டுமல்ல, குர்ஆன்ல ஒரு வசனம் பாருங்க, அனிஷ்குர்லி வலிவாலி தேய்க்கங்க அல்லாஹ் குர்ஆன்ல, அனிஷ்குர்லி வலிவாலி தேய்க்க, எனக்கும் உன் பெற்றோருக்கும் நீங்கள் நன்றி செலுத்துங்கள். எனக்கு கட்டுப்படுங்கள், என் தூதருக்கு கட்டுப்படுங்கள், ஏகப்பட்ட வசனம் இருக்குது. என் சொல்லை கேளுங்கள், என் தூதர் சொல்லை கேளுங்கள், நிறைய வசனங்கள் இருக்கு. எனக்கும் உங்கள் பெற்றோருக்கும் நன்றி செலுத்துங்கள். நன்றி ரசூலுல்லாஹ் கூட அல்லாஹ் சொல்லல, எனக்கு நன்றி செலுத்துங்கள், ரசூலுல்லாஹ் நன்றி செலுத்தினா சொல்றான்ல, எனக்கு கட்டுப்படுங்கள், என் தூதருக்கு கட்டுப்படுங்கள், நன்றியை எனக்கு செய்யுங்கள், அதற்கு அடுத்தபடியாக உங்கள் பெற்றோருக்கு அனிஷ்குர்லி வலிவாலி தேய்க்க, எனக்கும் உங்கள் பெற்றோருக்கும் நீங்கள் நன்றி செலுத்துங்கள். இவ்வளவு பெரிய முக்கியமான விஷயம் தெரியுமா இது? நீங்க எல்லாம் கேட்டு சில பேருக்கு ஒரு கடுப்பு வரலாம், எங்க அம்மா வந்து என் பொண்டாட்டி என் பிள்ளை மேல பிரியமா இருக்க மாட்டேங்கிறா, கசப்பா இருக்க, மனைவி அப்படித்தானே சொல்லுவா. இப்ப உதாரணமா நம்ம பிள்ளைய நம்ம அம்மா தூக்காம நம்ம தங்கச்சி பிள்ளைய தூக்கிச்சோம் வைங்களேன், நம்ம மனைவி என்ன சொல்ல பாத்தீங்களாங்க, உங்க அம்மாவை நம்ம பிள்ளைய தொட மாட்டேங்கிறா, உன் தங்கச்சி பிள்ளை தூக்கிட்டு கொஞ்சிராவாரு, நீ என்ன பதில் சொல்லுவீங்க? என்னை தூக்கியதற்காக நன்றி செலுத்தணும். என் பிள்ளை தூக்கணும், என்ன தூக்காட்டி என்ன யோசிச்சு பாருங்க, என் பிள்ளை தூக்கணும், எங்க அம்மா கடமை அவங்களுக்கு. என்னை வளர்த்ததற்காக நன்றி செலுத்தணும். என் பிள்ளை வளர்த்தா என்ன வளர்க்காட்டி என்ன, என் பிள்ளை எங்க அம்மா தூக்க வேண்டியது இல்லையே, என் பிள்ளை எங்க பெற்றோர் வந்து பாதுகாக்க வேண்டியது இல்லையே, என்ன பாதுகாத்தாங்களே, என்ன வளர்த்தாங்களே, அல்ல எதுக்கு நன்றி செலுத்த சொல்றான், உன்னை பாதுகாத்து உன்ன வளர்த்தாங்களா இல்லையா, அவங்க இணை வைக்கக்கூடியவளா இருந்தாலும் சரி நீ நன்றி செலுத்தாம இருக்கக்கூடாதுங்கிறான். அல்ல உன்னை இணை வைக்க தூண்டினால் கேட்காத, கட்டுப்படாத,
உன்னை இணை வைக்க துணை கட்டுப்படாத வசாஹிபுமா ஃபி துன்யா மாரூஃபா, அவர்கள் உன்னை இணை வைக்க தூண்டினால் நீ இணை வைக்காத, அதற்காக பெற்றோரை வெறுக்காதேங்கிறாள். அழகான வார்த்தைகளை பேசுங்கள், கனிவான். இதெல்லாம் குர்ஆன் கட்டளங்க, இது வெறும் வெத்து உபதேசம் நினைக்கீங்களா? அல்லாஹுடைய கட்டளை, என்னை தான் வணங்க வேண்டும் அப்படின்னு எப்படி அல்லாஹ் கட்டளைறான்? அதுபோல நன்றி எனக்கு செய்த பிறகு பெற்றோருக்கு தான் செய்யணும் அப்படிங்கிறான். சாதாரண விஷயமா இது? என் பெற்றோர் தவறி விட்டாலும் கூட நான் செய்ய வேண்டிய கடமையை கரெக்டா செய்யணும். இவ்வளவு பெரிய ராஜாங்கத்தை போய் துஆவுல கேட்காங்க சுலைமான் நபி, அந்த ராஜாங்கத்தை பெருசா நினைக்கலையே? இதெல்லாம் ஒரு மேட்டர், அந்த சொத்தலா ஆஃப்டர். ஒரு சாதாரண பதவியில உட்கார்ந்துட்டு பெற்றோரை மற்றும் அலட்சியப்படுத்த எத்தனை பேர் இருக்கான்? இவ்வளவு பெரிய பதவியில் இருந்து கொண்ட சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் சொல்கிறார், அந்த பதவியை அல்லாஹ் எடுத்து சொல்லிட்டு பெருசா நினைக்கல, அதெல்லாம் பெருசா சுலைமான் கண்டுக்கல, என் பெற்றோருக்கு அல்லாஹ் செய்தானே அருட்கொடை, அதற்கு நான் நன்றி செலுத்த வேண்டும் என்று சொன்னார். கற்பனை பண்ணி பாருங்க, நம்ம எல்லாம் தாய் தப்புன்னு அப்படியா நடந்துக்கிறோம்? இந்த மாதிரி கண்ணியம் கொடுக்கறோமா? எங்க அம்மா தர்காக்கு போயிட்டு போகுது, உங்களுக்கு என்ன? எங்க அம்மா ஷிர்க் வைக்கணும், உங்களுக்கு என்ன? அதனால நீங்க ஷிர்க் வைக்க கூடாது, அவ்வளவுதான். உன் தகப்பன் தாய் குற்றத்தை பாவத்தை செய்தாலும் சொல்லலாமே ஒழிய அதற்காக நீ அவங்களை வெறுக்க முடியாது. பல அத்தனை அருமா, வெறுத்து பேசாதே தாய் தவே, வெறுத்து பேசுறாத, கனிவா பேசு. இதெல்லாம் கட்டளங்க. இது நான் வசனத்தை சொல்றேன், அந்த வசனத்தினுடைய காரத்தை புரிய வேண்டும் என்பதற்காக அந்த வசனத்துடைய ஸ்டைலை நான் உங்கள்கிட்ட சொல்றேன். வலாத்தன்ன அருகுமா, வெறுத்து பேசாதே, கனிவான வார்த்தைகளை பேசு. ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் இந்த உலகத்தில் வந்த நபிமார்களிலேயே ஒரு விசித்திரமான அற்புதம் யாருன்னு சொன்னா அது ஈசா அலைஹிஸ்ஸலாம் இல்லையா? பிறந்த குழந்தை சொல்றாங்க, மரியம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பெற்றெடுத்து ஒரே நாளில் பெற்றெடுத்துட்டு வர்றாங்க. கல்யாணமே செய்யாத ஒரு பெண் குழந்தையோடு வந்து அந்த சமூகம் என்ன செய்யும்? காரி துப்போம். கற்பனை பண்ணி பாருங்க, மரியம் அலைஹிஸ்ஸலாம் ரொம்ப நேர்மை, ஒழுக்கத்திலும் ஒழுக்கம், அவர்களுக்கு அந்த மாதிரி ஒரு துர்பாக்கியமான சோதனை அது. ஆனா உண்மையில் அது பின்னால பறக்கிறது, அது வேற சமாச்சாரம். அந்த நேரத்தில் பார்க்கும் பொழுது எந்தவித ஆணுடைய டச்சும் இல்லாமல் நான் ஒரு குழந்தை உண்டாயிட்டேன்னு சொன்ன உலக நம்புமா? என்னிடத்தில் நீங்கள் எதுவும் கேட்காதீர்கள், அதோ அந்த குழந்தைகிட்ட போய் கேளுங்க அப்படின்னு இஷாராவிலையும் சொல்றாங்க, வார்த்தையில சொல்லாம. அப்ப அவங்க சொல்றான், அது எப்படி தொட்டில் அடக்கிற குழந்தைகிட்ட போய் பேச முடியும்? அப்ப அவன் சொல்றது விளங்கிடுச்சு, ஏன்ட்ட எதுவும் பேசாதீங்க, வாஷாரத்திலேயே சமிக்கை மூலமாக உணர்த்தினார்கள். ஏற்படுத்த அந்த குழந்தை சொன்னதுங்கிறான், அல்லாஹ் நான் அல்லாஹுடைய அடியார், ஆத்தானியல் கிதாப் வஜஅலனி நபியா, எனக்கு அல்லாஹ் வேதத்தை தந்து விட்டான், என்னை நபியாக்கி விட்டான். பிறந்த அன்றே வேதம் கொடுக்கப்பட்டவர்கள் யாரு? ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் பிறந்த அன்றே வேதம், அன்றைக்கே தூதருங்க, பிறந்த உடனே ஒரு நபினா ஈசா அலைஹிஸ்ஸலாம் தான். வஜஅலனி நபியா, எனக்கு வேதத்தை தந்து விட்டான், என்னை நபியாக்கி விட்டான் அப்படின்னு யார் சொல்றா? சுலைமான் அலைஹிஸ்ஸலாம். அதாவது ஈசா அலைஹிஸ்ஸலாம் குழந்தையா இருக்கும்போது சொல்றாங்க, எதுக்கு அல்லாஹ் இப்படி பேச வைக்கிறான்? பேச வைக்காட்ட என்ன ஆகும்? மிகப்பெரிய விபரீதம் ஆயிரும். ஈசா அலைஹிஸ்ஸலாம் குழந்தையா இருக்கும் என்ன பேசுறாங்க? அல்லாஹு தஆலா எனக்கு வேதத்தை தந்துட்டான், என்னை நபியாக்கி விட்டான் அப்படின்னு சொல்லி ஈசா அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க. சொன்ன உடனே எல்லாம் ஆஃப் ஆயிடுறாங்க. இப்படி சொல்லாவிட்டா என்ன ஆகும்? நல்லா யோசிச்சு பாருங்க. இப்ப நாகூர் தர்காவிலே ஒரு படுத்துட்டு வருவா உதாரணமா, அல்ல அஜ்மீர் தர்காவிலே படுத்துட்டு வர்றா, படுத்துட்டு வந்து திடீர்னு ஒரு குழந்தை உண்டாகி பார்த்துட்டு, யாரு மரியம் அலி இஸ்லாத்துக்கு அல்லாத்துல குழந்தைய கொடுத்தான் இல்ல, அது மாதிரி அல்லாஹ் எனக்கு குழந்தைய தந்தான் அப்படின்னு சொல்லிடுவாள்ல, அதுதான் அல்ல பேச வைக்கிறான். பேச உன் பிள்ளைய பேச சொல்லுன்னு, முதல்ல உன் பிள்ளை பேசணும். எங்க அம்மா ரொம்ப தூய்மையான ஆளு, அவரையாக்குடைய பறக்கத்தினாலதான் எங்க அம்மா குழந்தை சொல்ல முடியுமா? அல்ல ஆப்போ வச்சு விட்டான். இந்த மாதிரி சேட்டை பண்ணிடக்கூடாது. ஒரு அற்புதம் செய்யும் பொழுது அந்த அற்புதத்தில் ஒரு அடிப்படை வச்சிருவான், அடுத்தவன் ஏமாத்திடக்கூடாது, இதை சொல்லி ஃப்ராட் பண்ணிடக்கூடாது.
அற்புதம் என்பது அல்லாஹு தஆலா இறை தூதர்கள் மூலமாக வெளிப்படுத்துவது அற்புதம். மற்ற இந்த மாதிரி பொய்ப்புத்தலாட்டம் பண்ணிடக்கூடாது என்பதற்காக ஈசா அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் அழகான ஒரு அற்புதத்தை அல்லாஹ் கொடுக்கிறான். கொடுத்துட்டு அந்த குழந்தை வகி வந்துடும், அந்த குழந்தை நபி ஆயிட்டாங்க, அந்த குழந்தைக்கு வேதம் வந்தாச்சு. வேதம் வந்த பிறகு சொன்ன சட்டம் என்ன? அந்த குழந்தை சொல்லுது, அதுக்கு பிறகு வவுசானி குழந்தைனா நபி இறை தூதர், வேதம் கொடுக்கப்பட்ட குழந்தை சும்மா கிடையாது. இது அற்புதத்தின் உச்சகட்டமான நிலை. இது கற்பனைக்கு இந்த மாதிரி அற்புதம் மத்த யாரும் கிடையாது. சுலைமான் நபிக்கு கொடுத்தது போல வேற எந்த நபிக்கும் கொடுக்கல, ஈசா நபி கொடுத்தது போல வேற எந்த நபிக்கும் கொடுக்கல, ரசூலுல்லாஹ் கொடுத்தது. ஒவ்வொரு அல்பாளர்களுக்கும் ஒவ்வொரு வகையான அற்புதங்களை வித்தியாசத்தை எல்லாம் வச்சிருக்கான். அதுபோல ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் குழந்தையில் பேசினார்கள், பேசி நபியாகி விட்டார்கள். நபியாகி அவர்கள் சொல்லக்கூடிய சட்டத்தை பாருங்க. வௌசானி பிஸ்ஸலாத்தி வஸ்ஸகாத்தி மாதும் துஹையா வபர்ரம் பிவாலிதத்தி, என்னை தொழ வேண்டும் என்றும் ஜகாத் கொடுக்க வேண்டும் என்றும் வௌசானி பிஸ்ஸலாத்தி வஸ்ஸகாத்தி மாதும் துஹையா, நான் உயிருடன் இருக்கும் காலமெல்லாம் தொழ வேண்டும் என்றும் ஜகாத் கொடுக்க வேண்டும் என்றும் வபர்ரம் பிவாலிதத்தி, என் தாய்க்கு பணிவிடை செய்ய வேண்டும் என்றும் அல்லாஹ் கட்டளையிட்டிருக்கிறான். முதல் சட்டமே அதான் ஈசா அலைஹிஸ்ஸலாம். முதல்ல தொழுக, அதுக்கடுத்து ஜகாத்து, அதுக்கடுத்து எங்க அம்மா பர்ரம் பிவாலிதத்தி வலம் யஜ்அல்னி ஜப்பாரன் ஷக்கியா, யா அல்லாஹ் என்னை மூதேவி ஆக்கி விடாதேங்கிற மாதிரி வசனம் வரும். என்னை சீதேவி ஆக்கிய அல்லாஹ், என்னை நல்லவனாக ஆக்கு, நான் உயிருடன் இருந்து தொழ வேண்டும் என்றும் ஜக்காத் கொடுக்க வேண்டும் என்றும் என் தாய்க்கு பணிவிடை செய்ய வேண்டும் என்றும் அல்லாஹு தஆலா கட்டளை இடுகிறான். என்ன அர்த்தம்? நான் உயிருடன் இருந்து என் தாய்க்கு பணிவிடை செய்ய, நீ ஏன் இருக்கணும் உயிரோட அப்படின்னு அர்த்தம். நல்லா யோசிச்சு பாருங்க, நான் உயிரோட இருக்கணும் யா அல்லாஹ், என் தாய்க்கு பணிவிடை செய்யணும். என் தாய்க்கு பணிவிடை செய்யாம எனக்கு எதுக்கு உயிர்? நான் தொழுது என்ன செய்ய? நான் தர்மம் கொடுத்து என்ன செய்ய? அதான் அர்த்தம் அதுக்கு. இது சட்டமா தானே சொல்றாங்க. மீண்டும் அந்த வசனத்தை கவனிங்க. ரப்பி என் நான் தொழ வேண்டும் என்றும் ஜகாத் கொடுக்க வேண்டும் என்றும் நான் உயிருடன் இருந்து தாய்க்கு பணிவிடை செய்ய வேண்டும் என்று அல்லாஹ் எனக்கு கட்டளை இடுகிறான். எப்பேற்பட்ட விஷயம் இது! தாயை கொதிக்க வச்சுட்டு நீங்க என்ன துவா செய்தாலும் நிக்காது. யாம் வச்சுக்கிறது, உன் பெற்றோர்கள் உங்களுக்காக துவா செய்ய வேண்டும், சும்மா கிடையாது. ரப்பி ரஹ்முஹுமா கமா ரப்பயானி சகீரான்னு சொல்லுங்கிறான் அல்லாஹ். அடே, உன் பெற்றோருக்காக நீ எப்படி துவா செய்யணும், இப்படி செய் அல்லாஹ் சொல்லி தர்றான். திருமதி குர்ஆன் ஒரு சப்ஜெக்ட் எடுங்க, எப்படி பேசுது பாருங்க. குர்ஆன் ஒவ்வொரு சப்ஜெக்டை தொட்டு இப்படி தான் பேசும். எவனும் அது மாற்றுக்கருத்து வைக்கவே முடியாது, லாஜிக்காகவும் வைக்க முடியாது, சட்டரீதியாகவும் வைக்க முடியாது. அப்படி பேசுது. குல் ரப்பி ரஹ்முஹுமா கமா ரப்பயானி சகீரா, நீ உன் பெற்றோருக்காக எப்படி துவா செய்யணும் தெரியுமா, இப்படி செய். எப்படி? ரப்பி ரஹ்முஹுமா கமா ரப்பயானி சகீரா. ரப்பி படைத்த ரப்பே, பெற்றெடுத்த என் ரெண்டு ரப்புகளுக்கு அருள் செய்வாயாக. பொண்டாடிக்க கேட்க சொல்றான், அப்படி எல்லாம் கேட்கலாம், பிள்ளைகளுக்க கேட்க சொல்றான், அதெல்லாம் ரெண்டாம் பட்சம். முதல்ல நான் துவா கேட்கிறான் தான் என் தாய் தந்தைக்கு தான், அதுக்கு பிறகுதான் எனக்கு, அதுக்கு பிறகுதான் மனைவி மக்களுக்கு. ஒரு சஹாபி வந்து கேட்கிறார், மன்ன ஹக்கு சுஹபா யார சொல்லலாம், நான் யாரிடத்தில் நேசமாக பாசமாக நடக்க வேண்டும், முதல் உரிமை பெற்றவர் யார் அப்படின்னு கேட்கிறார். எனக்கு உலகத்துல ஃபர்ஸ்ட் முதலிடம் யாருக்கு நான் கொடுக்க வேண்டும்? உம்முக்க 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 நாங்கள் சொல் சொன்னார். உன் தாய், உன் தாய், உன் தாயே தான் அப்படின்னு சொல். சும்மா பாக்க, அது பிறகுதான் தந்தை. தகப்பனை மதிப்பதை விட மூணு மடங்கு தாயை மதிக்கணும். ஆனா நம்ம வழக்கத்தில் அப்படிலாம் இல்லை. வழக்கத்தில் அம்மா வா போ நீ தான் அம்மா, அத்தா மட்டும் தான் வாங்கத்தா போங்கத்தா இருங்கத்தா. யாராவது அம்மா மட்டும் வாங்கம்மா அப்படின்னா அம்மா வச்சிருக்கீங்க, என்னடா என்ன போய் வாங்கிற மாமா போமா, அப்படிதான் பழகணும். அத்தாவை மதிப்பதை விட மூணு மடங்கு. சும்மாவா அந்த மாலுக்கல் அபிக்க என்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். நீயும் உன் சொத்தும் உன் தந்தைக்கு சொந்தமானவர்கள். இதெல்லாம் இந்த ஹதீஸ்லாம் இருக்க நீங்க கேள்விப்படுறதில்லன்னு நினைக்கிறேன். சாதாரண விஷயமாங்க இது. என் மனைவிக்கு என்னுடைய தாய் தந்தைக்கு நான் கொடுக்கக்கூடிய காசு கொண்டாடி தெரியாம கொடுக்கறேன், எத்தனை பேர் இருக்காங்க, எவ்வளவு கேவலம் தெரியுமா அது. அம்மாட்டே சொல்லுவேன், அம்மா அவளுக்கு தெரிஞ்ச 1000 ரூபா தர்றேன், தெரியாம ஒரு 5000 ரூபா தந்திருக்கேன், அவளுக்கு தெரிஞ்சாமா ஆமாப்பா அவள்கிட்ட சொல்லிடக்கூடாது, அவளே பயப்படும், அம்மாவே பயப்படும். என்ன கொடுமடா இது! நான் என்ன பெத்த தாய்க்கு நான் காசு கொடுக்க மனைவிக்கு தெரியாமலா, என் தகப்பனுக்கு தெரியாமலா, மனைவிக்கு தெரியாம என் தகப்பனுக்கு கொடுக்கறது,
ரசூலுல்லாஹ் என்ன சொல்றாங்க, நபி சொன்னதுங்க இது. அந்த மாலுக்கலி அபிக்கன்னாங்க ரசூல் சொன்ன, நீயும் உன் சொத்து உன் தந்தைக்கு சொந்தமானவர்கள். புரியுதா உங்களுக்கு? நானே எங்கத்தாக்கு சொன்னான், அப்புறம் என்ன சொத்து வேண்டி கிடக்கு? அதாவது அல் மர்அத்து ராயத்தில் பைத்தி சௌஜியா, ஒரு பெண் தன் கணவனின் சொத்தை பாதுகாக்கும் கடமைப்பட்டவள் அப்படின்னு சொல்லலாம். மனைவிக்கு என்ன என்ன பொறுப்பு? நம்ம சொத்தை பாதுகாக்கணும். தகப்பனுக்கு உன் சொத்தை எடுத்துக்கொள்ள உரிமைப்பட்டவர். என் காசை எடுக்கணும், எங்க அப்பா எங்க அத்தா என்கிட்ட வந்து சொல்ல வேண்டாம், தகவல் தரலாம், அனுமதி கேட்க வேண்டாம். ஏன்? நானே அவர் சொத்து தானே. இப்படி யாராவது இருக்கமா? மனைவினா என்ன? மனைவி என்ன? என் சொத்தை பாதுகாக்கும் கடமை. மனைவிட்ட கேட்கலாம், ஏன்டி இவ்வளவு எடுத்த, எவ்வளவு எடுத்த, எதுக்குடி அப்படின்னு யார்ட்ட கேட்கலாம்? ஏன் சொத்தை பாதுகாக்கிற கடமை இல்லை, இதே அவ்வளவு குறைஞ்சிருக்கு, என்ன செலவு? மனைவிட்ட கேட்கலாம். தகப்பன்ட்ட கேட்பீங்களா? கேட்கக்கூடாது. நம்மள்ட உள்டாவா தான் நடக்கு. ஊர்ல சட்டையில பணம் வச்சுட்டு போயிருக்கிய, உங்க அத்தா ஒரு 2000 ரூபாய் எடுத்துட்டாரு. யார் பணத்தை எடுத்தது? அத்தா தான். நான் தான் வாப்பா எடுத்தேன். எதுக்கு தான் எடுக்கிறியா? அதை 3 வாளி சாப்பிடுவீங்களா? யார்ட்ட? தகப்பன்ட்ட. பொண்டாட்டி நான் தாங்க எடுத்தேன். நீ தான் எடுத்தியா? போதுமா, நோஞ்ச வேணுமா? என்ன ஒரு அக்கிரமம் இல்லையா இது? இது அநியாயமா தெரியலையா? அல்ல விடுவானா? அனுஷ்குர்லி வழிவாதி தேய்க்கிற எனக்கும் உன் பெற்றோருக்கும் நன்றி செலுத்துங்கிறான். மனைவிக்கு நன்றி செலுத்த வேண்டியது இல்லையே. நன்றி நமக்கு செஞ்சா செலுத்தினது வேற சமாச்சாரம். மனைவி என்பது அறுந்து போகக்கூடிய உறவு தான். அதுக்காக எல்லாத்தையும் நான் அறுக்க சொல்லல. மனைவி விவாதத்து பண்ற அவ யார்? நம்ம யாரோ தானே? கியாம நாள் வரை தாய் இருந்த உறவு அறுக்க முடியுமா? சும்மா வயசெல்லாம் சொல்லுது. அப்ப தகப்பன் பணத்தை எடுத்தா ஏன்னு கேட்க முடியாது. மனைவி பணத்தை எடுத்தா ஏன் நம்ம கேட்கலாம்? அவ்வளவு பெரிய உரிமையை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுக்கறாங்க. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுறான். இப்ப யோசிச்சு பாருங்க. வக்கல்லா ரப்புக்க அல்லாஹ் தஅபுது இல்லா இய்யா, அல்லாஹ்வை தவிர யாரையும் வணங்க கூடாது என்பது அல்லாஹ்வுடைய ஜட்ஜ்மெண்ட். வபில் வாலிதேனி இஹ்ஸானா, பெற்றோர் விஷயத்தில் நல்ல விதமாக நடந்து கொள்ள வேண்டும் என்பது அல்லாஹ்வுடைய தீர்ப்பு. அனிஷ்குல்லி வரி வாலிதைக்க, எனக்கும் உன் பெற்றோருக்கும் நீங்கள் நன்றி செலுத்துங்கள். இதெல்லாம் பஞ்சிங் வசனங்கள். இது எத்தனையோ சின்ன சின்ன விஷயத்துல ரொம்ப ஸ்ட்ராங்கா ஸ்ட்ரிக்டா இருப்பீங்க. பெற்றோர் விஷயத்துல எப்படி இருக்கீங்க? பெற்றோர் விஷயத்துல அசால்ட்டா இருக்கமா இல்லையா? பெற்றோர் எப்படி நடந்துக்கிறது யோசிச்சு பாருங்க. அல்லாஹ் விடுவானா? என் குடும்பமும் நானும் நல்லா இருக்கா, என் தாய் எனக்காக துவா செய்யும். யா அல்லாஹ், என் புள்ள நல்ல உள்ள நல்ல தாய் நல்ல மதிக்கிறான். யா அல்லாஹ், அவனுக்கு எந்த கஷ்டத்தை கொடுத்துறான்னு எங்க அம்மா நமக்காக கேட்டா, என் தகப்பன் எனக்காக கேட்டா. யோசிச்சு பாருங்க. நீங்க தாய் கேட்கிற ஒரு பக்கம் இருக்கட்டும், உங்களுக்காக உங்கள் உங்க பெற்றோர் கையேந்தினார். 3 பேர் கொகையில மாட்டினாங்கல்ல, 3 பேர் ரசூல்லா சொல்றாங்க. என் கடந்த கால ரசூல்லா காலத்துக்கு முந்தைய காலத்தில் 3 பேர் காட்டுக்கு போறாங்க. கடைசியில் ஒரு குகைக்குள்ள போய் சேர்றாங்க. பயங்கரமான பாறை வந்து அந்த குகையின் வாசலை அடைத்து கொண்டது. அந்த 3 பேர் துவா செய்யறாங்க. 3 விதமா. ஒரு ஆள் என்ன செய்யறாரு? நான் விபச்சாரத்திற்கு நெருங்கி விட்டேன், யா அல்லாஹ் உனக்கு பயந்துதான் தூர போயிட்டேன், என்ன மன்னிச்சு இந்த குகையில இருந்து காப்பாத்துங்கிறாரு. இன்னொரு ஆள் என்ன செய்யறாரு? ஒரு ஆளுக்கு நான் கூலி கொடுக்க வேண்டியிருந்துச்சு, மிச்சமா இருந்துச்சு, அந்த கூலியை வச்சு நான் மிகப்பெரிய சொத்து வாங்கினேன், பிறகு அந்த சொத்தை எல்லாம் அவர்கிட்ட கொடுத்தேன். அதுக்காக இன்னொரு ஆள் என்ன சொல்றாரு? அல்லாஹும் மக்கானலி அபவானி ஷேகானி கபீரானி, யா அல்லாஹ் எனக்கு வயது முடிந்த என்னுடைய பெற்றோர்கள் இருந்தார்கள். என் பெற்றோர்கள் சாப்பிட்ட பிறகுதான் நானும் என் மனைவி மக்களும் சாப்பிடுவோம். இப்படி இருக்கா? அத்தா அம்மா வந்து எப்ப எனக்கு பசி இல்லை நீங்க சாப்பிடுங்கன்னு சொன்னா அது வேற சமாச்சாரம். அவங்களா சாப்பிடாம இருக்குது. கானலி அபவானி ஷேகானி கபி, என் பெற்றோர்கள் முதலில் சாப்பிட்ட பிறகுதான் நானும் என் மனைவி மக்களும் சாப்பிடுவோம். இதை அல்லாஹ் உனக்காக செய்த நன்றி தானே இது. பெற்றோருக்கு செய்த நன்றி, உனக்காகத்தான் நான் இதை செய்தேன் யா அல்லாஹ். ஆகவே இந்த கஷ்டத்திலிருந்து காப்பாற்று என்று சொன்னார். 3 பேர் இந்த துவா கேட்ட பிறகு அந்த கஷ்டத்தை நல்லா விடுவிச்சான் இருக்கு. உலகத்தில் ஏற்படக்கூடிய கஷ்டம் காப்பாற்றப்படணுமா? பெற்றோர் ஒழுங்கா பதிங்க. மறுமையில் 2வது கபர்ல அப்புறம் இந்த உலகத்தில் எனக்கு ஒரு கஷ்டம் வராம இருக்கணும்னா என் தாய் எனக்காக துவா செய்யணும், என் தந்தை எனக்காக அல்லாட கையேந்தணும், என் பெற்றோரை மதிப்பதை வைத்து யாரா என் பெற்றோரை நான் மதிக்கிறேன், ஆகவே இந்த கஷ்டத்தை போக்கு. எப்படி? நான் என் பெற்றோர் மீது அன்பு வைத்திருக்கிறேன், ஆகவே இந்த துன்பத்தை விட்டு போக்கு. இதை நான் வந்து ஒரு ஊர்ல பேசுறேன், பேசிட்டு வெளியே வர்றேன், வெளியே அங்கே 2-3 பொம்பளை வர்றது. ஏற்கனவே என் புருஷன் அத்தா அம்மான்னு குதிப்பாரு, இது வேறையா அப்படிங்குது. இன்னைக்கு ஏன் கருத்தா இது? என்னுடைய கருத்தாங்க இது? நம்முடைய கருத்தா இது? யாருடைய கருத்து? அல்லாஹ்வுடைய கட்டளை இல்லையா இது?
அப்ப என்ன வசனத்தை படிச்சீங்க 40 வருஷமா? உமா கானல் முஃமினீன் வலா முஃமினத்தின் இதா கதல்லாஹு வ ரசூலுஹு அம்ரன் அய் யகுன லஹும் அல்கிரத்து மின் அம்ரஹும் வ மன் யஸில்லாஹு வ ரசூலுஹு ஃபக்கத் தல்ல தலால முபீனா. அது என்னதான் அர்த்தம்? ஈமான் கொண்டிருக்கக்கூடிய ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் ஒரு விஷயத்தில் அல்லாஹோ அல்லாஹ்வுடைய தூதரோ ஒரு முடிவு தீர்வை சொன்ன பிறகு அந்த தீர்வுக்கு மாற்றமான கருத்தை சொல்வது வழிகேடு. மறக்க முடியுமா யாராவது? இதில் மக்களை கொண்டு செலுத்த சொல்ல வேண்டாம். உன் பிள்ளைகள நீங்க சொல்ல வேண்டாமா? அனந்தமிட சொல்ல வேண்டாமா? மற்ற மக்கள் இதெல்லாம் இது சாதாரண விஷயமா? இது இணை வைத்தலுக்கு அடுத்து நபிகள் பெருமானாருக்கு கட்டளை கேட்பதற்கு அடுத்தபடியாக நீங்க வந்து நல்ல விதமா நடக்கன்னா பெற்றோர்ல எப்ப ஏற்பட்ட விஷயத்தால சொல்லி காட்டுறான். சும்மா வந்த வசனம் எத்தனையோ வசனங்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க அன்பிற்குரியவர்களே. அதனால சாதாரணமா எடுத்துக்காது. எனக்கு நமக்காக நம் பெற்றோர் உலகத்தில் வரக்கூடிய கஷ்டம் நம்மை விட்டு நீங்க வேண்டும் என்று சொன்னால், உலகத்தில் வரக்கூடிய கஷ்டம் நம்மை விட்டு நீங்கணும்னு சொன்னா பெற்றோர் விஷயத்தில் நல்ல விதமாக நடந்து கொள்ள வேண்டும். அதுதான் நபி வழியில தலையாய வழி. இப்ப பாருங்க நபி வழியில ஒன்றன் வசனம் நான் சொல்றேன். திருமறை குர்ஆன்ல உள்ளது, யா ஐயுஹ நபியு ஹஸ்புகல்லாஹ வ மன் இத்தபஅக மின அல் முஃமினீன் வலவுலா ஃபதலுல்லாஹி அலைக வ ரஹ்மத்துஹு லத்தபஅத்துஹு மின அஷ்ஷைத்தான். இந்த ரெண்டு வசனத்தை நல்லா யோசிச்சு பாருங்க. உச்சகட்டமான வசனம் இது. நபியே, யா ஐயுஹ நபியு ஹஸ்புகல்லாஹ வ மன் இத்தபஅக மின அல் முஃமினீன், நபியே உமக்கும் உன்னை பின்பற்றிய மூமின்களுக்கும் அல்லாஹ் போதுமானவன் என்று சொல். அப்படின்னா புரியுதா? உனக்கும் முஸ்லிம்களுக்கும் அல்லாஹ் போதுமானவன் சொல்லல. அல்லாஹ் உனக்கும் மூமின்களுக்கும் அல்லாஹ் அப்படி சொல்லல. நபியே உமக்கும் உம்மை பின்பற்றிய மூமின்களுக்கும், வெறும் மூமினா இருக்க கூடாது, வெத்து முஸ்லிமா இருக்க கூடாது, பேர் தாங்கி முஸ்லிமா இருக்க கூடாது, நபியை பின்பற்றக்கூடிய மூமினா இருந்தா அல்லாஹ் போதுமானவன். அதாவது நபியை பின்பற்றிக்கிட்டு தான் ஹஸ்புல்லாஹ்னு சொல்லணும், அல்லாஹ் போதுமானவன். நபியை பின்பற்றாம அல்லாஹ் போதுமானவன் சொல்லக்கூடாது. யோக்கியதை இல்லைங்க. நான் அல்லாஹ் போதுமானவன் சொல்றேன்னு வைங்க, நபி வழி நடந்துகிட்டு சொன்னா ஓகே, நபி வழி நடக்காம சொன்னா கேலி கூத்து. அப்படின்னா புரியுதா? நபி வழி நடக்காம ஹஸ்புல்லாஹ்னா என்ன? உதாரணமா ஒருத்தன் திருடுறான் அப்படி வச்சுக்கிடுங்க, பள்ளி வாசல மைக்கை திருடிட்டு போறான், நம்ம 10 பேர் வேகமா ஓடி போய் அவனை மீதி மீதி மிதிக்கிறோம், அவன் எனக்கு அல்லா போதுமான நீங்க அடிச்சானா திருடிட்டு அல்லா குத்து. ஏன் இல்ல, உன் வழியே ஷைத்தான் வழியிலடா, உன் வழியே ஹராமான வழியில, ஹராமான வழி செஞ்ச என்ன ஹஸ்பன் அல்ல வால்ஜமஹும் கலிமத்தை தக்வா வக்கானோ ஹக்க பிஹா வாஹுலுஹாங்கிறான். அல்ல நபி வழி ஒருவன் நடந்து விட்டானே ஆனால் அவனுக்கு அல்லா போதுமானவன். அவனுக்கு தான் ஃபன்ஸல்லாஹு சக்கீனத்துஹுலா ரசூலிஹி வாலல் முஃமினீ. இந்த மாதிரி நபியை பின்பற்றக்கூடிய மூமின்களுக்கு தான் அல்லாஹ் நிம்மதியை கொடுக்கிறான். நபிக்கும் அந்த நபியை பின்பற்றிய மூமின்களுக்கு நிம்மதி வருமாமா? என்ன பிரச்சனைகள் வந்தாலும் ஒரு நிம்மதி வந்துடும். சோதனை வரும், கஷ்டம் வரும், துன்பம் வரும், துயரம் வரும், தொல்லை வரும், கடைசியா சரி அல்லாஹ்வுடைய நாட்டம் ரசூல்லா படாத கஷ்டமா, அல்லாஹ் போதுமானவன், நிம்மதி வந்துடும். நிம்மதி இந்த மாதிரி நபிகள் நிம்மதி வந்துட்டா வால் சமூகம் கலிமத்த தக்வா, அவர்கள் தக்வாவை பற்றி பிடித்துக் கொண்டார்கள் அப்படிங்கிறான். அதற்கு தகுதியும் தராணியும் அவர்களுக்கு இருந்ததுங்கிறார். தக்வாவை பற்றி பிடிக்காமல் அவனுக்கு யோகியதை இல்லை. தக்வாவை தான் பற்றி பிடிக்க. உதாரணமாங்க, ஊர்ல மதுரையில் நம்ம மர்க்கஸ்ல இருந்து போனா அங்க ஒரு சாராய கடை ஒண்ணு இருக்கு. அந்த சாராய கடை இருந்து நிறைய பேர் குடிச்சிட்டு வருவான். அதுல பெரும்பாலும் குடிச்சிட்டு வர்றது யாரு? எல்லாம் நம்ம பாய்மாரி தான் அப்படி குடிச்சிட்டு வருவாங்க. நம்ம சரவில் பார்த்தோம், போதையிலே வருவாங்க. போதையில் வந்துட்டு அஸ்ஸலாமு அலைக்கும் பாய் அப்படிங்கிறான். இவங்க பதில் சொல்ல மாட்டாங்க. என்னடா டே குடிச்சிட்டு அஸ்ஸலாமு அலைக்கும்ங்கறியடா, அல்லாஹ்வுடைய பயம் இல்லையா உனக்கு? அவன் சொல்லுவான், முதல்ல நீ அல்லாஹ்வை பயப்படுப்பாய், சலாத்துக்கு பதில் சொன்னியா பாய், லாஜிக் பேசுவான். ஏன் அவன் சலாத்துக்கு பவர் இல்லை? தக்வாவை பேசுவதற்கு தகுதி இல்லை அவனுக்கு. ஒரு தக்வாவை பேசுற நீ இப்ரீஸுடைய வேலை குடியில உள்ள இருக்கு, உள்ள கிடக்குது, உள்ள ஐக்கியத்தனை இருக்க, உள்ள ஃப்ராடு புறம் கோடு கெட்ட குணம் உனக்கு என்ன தக்வா? நீ தக்வாவை பிடித்துக் கொண்டால் பிடிச்சுக்கிட்டு சொல்லு அல்லாஹ் போதுமானவன் சொல்லு. நபி வழியை பிடிச்சுக்கிட்டு அல்லாஹ் போதுமானவன் சொல்லு. நபி வழியை பிடிக்கல, தக்வா உள்ளத்தில் இல்ல, இறையச்ச இல்ல, அப்படி இல்லாமல் எப்படி தக்வாவை பேசுவ? அன்பிற்குரியவர்களே, தக்வாவின் மிக முக்கியமான விஷயத்துல ஒண்ணு பெற்றோர் பேணுதல். அது அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுறான். அதற்கு அடுத்தபடியாக திருமறை குர்ஆன்ல வருது. அல்லாஹ் சொல்றான், உலவுலா ஃபதலுல்லாஹி அலைக்கும் ரஹ்மத்துஹு லத்தபஅத்துஹும் ஷைத்தான் அப்படின்னு சொல்றான். அல்லாஹ்வுடைய கருணை உங்கள் மீது இல்லாமல் இருக்குமானால், சஹாபாக்களுக்கு சொல்றான்,
அதாவது யா ஐயோ நபி ஹஸ்புக்கல்லாஹ உமனி தபாக்க மினி, நபிய உமக்கும் உன்னை பின்பற்றிய மீன்களுக்கும் அல்லாஹ் போதுமானவர். வலவுலா ஃபதலுல்லாஹி அலைக்கும் ரஹ்மத்துஹு லத்தபாதுஹு மின் ஷைத்தான். யா ஐயோ நபி ஹஸ்புக்கல்லாஹ உமனி தபாக்க மினி, நபியே உமக்கும் உன்னை பின்பற்றிய மீன்களுக்கும் அல்லாஹ் போதுமானவன். அது அல்லாஹ் சொல்லிட்டான். சொல்லிட்டு இன்னொரு இடத்துல சொல்றான், வலவுலா ஃபதலுல்லாஹி அலைக்கும் ரஹ்மத்துஹு லத்தபாதுஹு மின் ஷைத்தான், அல்லாஹ்வுடைய கருணை உங்கள் மீது இல்லாமல் இருக்குமானால் நீங்கள் ஷைத்தானை பின்பற்றி இருப்பீர்கள். சஹாபாக்களுக்கு நபி வழி பேணணும், நபி வழி நடக்கணும், திருமைய குர்ஆன் சொல்ல கேட்கணுங்கிறம சாதாரண மேட்டர் அது. சஹாபாக்களுக்கு சொல்லக்கூடிய விஷயம், அல்லாஹ்வுடைய கருணை உங்கள் மீது இல்லை என்று சொன்னால் நீங்கள் இபிலீஸை பின்பற்றி இருப்பீர்கள், ஷைத்தானை பின்பற்றி இருப்பீங்க. இப்ப நம்ம எல்லாம் நபி வழி நடக்கணும், என்னது அது? அல்லாஹ்வுடைய கருணை நம்ம மீது இருக்குதுன்னு அர்த்தம், அல்லாஹ்வுடைய கிருபை நம்ம மீது இருக்கணும். அதனாலதான் உமா அர்சல்லாக்கில் ரஹ்மத்துல் லில் ஆலமீன்ங்கறான். இந்த தூதரை நாம் ரஹ்மத்தாக ஆக்கி இருக்கிறோம், உங்கள் மீது ரஹ்மத்தை இந்த தூதரை பின்பற்றதுதான். அந்த தூதர் எப்படி பெற்றோர் விஷயத்தை சொன்னாங்கன்னு பாருங்க, பெற்றோர் விஷயத்தில் எப்படி நடந்துக்கிறாங்கன்னு பாருங்க. கடந்த காலத்தில் நடந்த ஒரு கஷ்டத்தை சொல்லி அதுல இருந்து பெற்றோர்களுக்கு நல்லது செஞ்சால ஒரு மிகப்பெரிய கஷ்டத்தில் மீட்சி அடைஞ்சதை பாருங்க. அன்பிற்குரியவர்களே, இந்த வசனங்களை எல்லாம் கேட்கும் பொழுது எல்லாருக்கும் ஒன்று தோணும். என்ன தோணும்? இந்த வசனப்படி நம்ம பிள்ளைகளை வச்சிருக்கணும்னு. எல்லாம் தன் பிள்ளைகள் இப்போ இங்கே வந்து குழந்தைகள்லாம் பெரும்பாலும் இல்லை, நீங்கள் தனியாக வந்திருக்கிய ஊரில் இதை பேசும்போது எல்லாரும் என்ன செய்வாங்க, தன் பிள்ளைகள்ட்ட டேய் கேட்டுக்கிட்டேடா, அத்தா அம்மா சொல்லதும் கேட்கணும் கேட்டுக்கிட்டியா, எல்லா தாய்மாரும் சொல்லுவாங்க, எல்லா தாய்மாரும் குழந்தைகள்ட்ட கேட்டுக்கிட்டியா கேட்டுக்கிட்டேன். சரி, எல்லாருக்கும் இந்த வசனம் பிடிக்கும். எப்போ? அவன் பெற்றோராக இருக்கும் பொழுது. அவர் தகப்பன், அவ தாய் தான் புள்ள கேட்கணும். அந்த குழந்தையின் தாயாகிய தன் சொல்லை தன் மகன் கேட்கணும். அவ புருஷன், அவ தாய் சொல்ல கேட்டக்கூடாது இருக்கா? என் புள்ள என் சொல்ல கேட்க நான் நினைக்கிறேனே, அப்ப எங்க அத்தா சொல்லாம் கேட்க வேண்டாமா? ஒரு பெண் என் புள்ள என் சொல்ல கேட்க நினைக்கிறாங்க, என் புருஷன் எங்க உங்க அம்மா சொல்றாங்க அத்தா சொல்ல கேளுங்க அப்படின்னு சொல்ற காலத்தை யோசிச்சு பாருங்க. அப்படி வாழ்ந்தால்தான் நபியை பின்பற்றுகிறீர்கள் என்று பொருள். அப்படின்னா குர்ஆன் ரொம்ப முன்மாதிரி ஆக்கிங்கன்னு அர்த்தம். காணலுக்கும் ஃபீ ரசூலுல்லாஹி உஸ்வத்துன் ஹஸனா இருக்குல்ல, இந்த நபி இடத்தில் அழகிய முன்மாதிரி எப்படி பேசணும்? உங்க புருஷன் தாய் தகப்பன ஏத்து சத்தம் போடுறாரு, ஏங்க அமைதியா இருங்க, பெற்றோரை மதிக்க சொல்ற அல்லாஹ் குர்ஆன்ல நீங்க என்ன செய்றீங்க அப்படின்னு எந்த மனைவியாவது கேட்பாளா? ஏன்? அந்த சத்தியம் அவளுக்கு சாதகமாக இல்லை. அந்த சத்தியம் என்ன இல்ல, சத்தியம் அவர்களுக்கு சாதகமாக இருந்தால் முன் வருகிறார்கள். மக்கத்து காபிரை சொல்றான், தனக்கு சாதகமாக இருந்தா குர்ஆனை ஏத்துக்கிறது, தனக்கு சாதகம் இல்லைன்னு வைங்களேன் குர்ஆனை ஏத்துக்க மாட்டான். இந்த வரதட்சணையை பத்தி நம்ம பேசுவோம், எல்லாத்தையும் கொஞ்சம் கலந்து கொஞ்சம் சொல்றேன். வரதட்சணை ஊர்ல பேசுவோம் இல்ல, வாம்மல் மௌவுதத்து சுயிலத் அங்கிதன் மீன் குத்திலத், என்ன பாவமடா செய்த அந்த குழந்தை எதற்காக கொல்லப்பட்டாள் என்பது விசாரிக்கப்படும்ங்கிறான். பெண் குழந்தை எதற்காக கொல்லப்பட்டால், ஒய்தா புஷிராக தோன்பில் உன்சா வல்ல முசொத்தனோ கலையும், பெண் குழந்தை பிறந்து விட்டது என்ற நல்ல செய்தி சொல்லப்படுமானால் இவன் முகம் கருத்து விடுகிறதே ஏன் அப்படிங்கிறான். இருக்கா இல்லையா உலகத்தில்? அல்லாஹ் வந்து பெண் குழந்தை நல்ல சோனத்து நற்செய்தி போல பெண் குழந்தை நற்செய்திங்கிறான். தான் வீட்டில் இருக்கக்கூடிய பசுமாடு பெண்குட்டி போட்டா சிரிக்கான், மனைவி தனக்கு ஒரு பெண் குழந்தை போட்டா கசப்பு தாங்க முடியல, மூஞ்சி சுண்டி போகுது. பெண்களுக்கே அதை ஏத்துக்க முடியலையே. பொம்பளைகளுக்கு ஆம்பளை பெற்ற ஆம்பளை சிங்கம், சிங்கத்தை பெற்றிருக்காங்கிறான் பொம்பளை, அவளே ஒரு பெண்ணு. இந்த திருப்பூர்ல ஆம்பளை சிங்கம்னா எங்க சொல்லுவாங்க தெரியுமா? ஒருத்தன் வந்தா இவன் ஆம்பளை சிங்கம்னா அப்படிம்பாங்க. ஏன்னா ஆண் சிங்கம் வேட்டையாடாது, ஒன்னா பேர் சோம்பேறி, பொட்ட சிங்கம் தான் வேட்டையாடி கொண்டு வரும். மாமா பொண்டாட்டி உள்ள இருந்து எவன்லாம் திங்கானோ அவன் தான் ஆம்பளை சிங்கம் வாங்க. நம்ம வழக்கத்தில் இருக்கா இல்லையா, நான் ஆம்பளை சிங்கத்தை பெற்ற என்ன கொடுமை இது! பெற்றெடுக்கக்கூடிய அந்த தாய்க்கே பெண்ணை பிடிக்கலையா? வைதா அல்லாஹ் குர்ஆன்ல எப்படி சொல்றான் பாத்தீங்களா, வைதா புஷ்ராஹதும் பில் உன்சா, பஷாரத் அது, பஷாரத் அல்லாஹ்வுடைய அழகான செய்தி, அது சந்தோஷம், முகமலர்ச்சியோடு கேட்க வேண்டிய ஒரு விஷயம். பொம்பளை புள்ள பிறந்துடுது, அந்த ஊர்லயே பேசிக்குவாங்க. என்ன அன்னைக்கு அந்த வீட்டில் குழந்தை பத்தா கேள்விப்பட்டோமா, என்ன செய்தி வெளியே வரல? பொட்ட பிள்ளையோ? ஆமா, அதுதான் செய்தி வெளியே வரல. பொட்ட பிள்ளைனா செய்தி மெதுவாக வரும், ஆம்பளை பிள்ளைனா பிறந்துட்டு இருக்கும்போதே வந்துடும். இப்படிலாம் இருக்கா குர்ஆன் எப்படி பேசுது? குர்ஆன் அதிசயம் பேசக்கூடியவர்கிட்ட அது மூஞ்சி மாறுத, பெண் குழந்தைனா மாறுத.
இந்த மாதிரி பெண் சீர பெண் குழந்தை பிறக்கிறது, அந்த வரதட்சணை கொடுமை, ஏன்னா உங்க வீட்டில் இருக்கக்கூடிய எருவ மாடு பெண் குட்டி போட்டால் சந்தோஷப்படுற, உன் மனைவி பொம்பளை பிள்ளை உனக்கு கேவலமா இருக்க, நீ எருவ மாட்டை விட கேடா அப்படின்லாம் ஒரு இடத்துல பேசின. பேசி முடிச்சவன ஒரு ஆள் ரெண்டு மூணு பேர் வந்து அஸ்ஸலாமு அலைக்கும், சரியான சாட்டை எழுதி கொடுத்தீங்க, அவருக்கு நாலஞ்சு பொம்பளை பிள்ளை வளருக்கு மர்மம் அவனுக்கு கட்டி கொடுத்து அவன் டர்ரா ஆக்கியிருக்கான் அவரை வரதட்சணை அது இனி சீர் ரெண்டு செருப்படி கொடுத்தீங்க அவர் சொல்ல வேண்டிய நான் சொல்லிட்டேன் நினைக்கிறேன். சரி சந்தோஷம் அல்ஹம்துலில்லாஹ். திருப்பி ஒருவரும் சொன்ன அவருடைய மகனுக்கு கல்யாணம், மகன் நாலு பிள்ளைய கட்டி நாலு பிள்ளைங்க சேர்த்து பார்த்து வரதட்சணை அங்கே வாங்க போறவர்கள். அப்போ இந்த தலைப்பை பேசணும், இவங்களுக்கு வேற வேலை இல்லை, நான் 10 லட்சம் ரூபா செலவு படிக்க வச்சேன், யார்கிட்ட போய் வாங்க பிச்சை எடுத்து தெரிவா, யார் என்ன பேச்சு இது? ஒரு முஸ்லீம்கள்லாம் இப்படி பேசுறாங்களே, மற்றவன் எப்படிங்க இருப்பான்? மார்க்கத்தை சொல்லக்கூடிய இஸ்லாத்துக்கு கட்டுப்பட்ட குரானை ஏற்றுக்கொண்ட முஸ்லீம் சமுதாயம் இப்படி இருக்குன்னு சொன்னா, ரமலானுக்கு எதனால சிறப்பு நீங்க நினைக்கிறீ? ரமலானுக்கு ஒரு சிறப்பு இருக்கு, இருக்கா? எதனால? குரான் அதில் அருளப்பட்டது. நம்ம குரான் எவ்வளவு சிறப்பா இருந்தா அதை சொல்லுவான்ல, இந்த சேர் இருக்கு இதுக்கு நல்ல சிறப்பு, ஏன்னா தங்க கட்டியா இருக்கு, சேருக்கு தனி சிறப்பு, தங்க கட்டி வச்சதுனால அந்த சேருக்கு சிறப்பு. ரமலானுக்கு தனி சிறப்பு, அந்த ரமலானுடைய மாதத்தில் குரானை தந்தான். ரமலான் ஒரு மாசத்துல ஓடி போயிடும், குரான் நம்ம கூட இருக்குமே, ரமலானை விட சிறந்தது குரான் நமக்கு வர்றதில்லை. அந்த குரான்ல தான் ஹிதாயத்தை சொல்லியிருக்கான்ல, நேர்வில் காட்டக்கூடியது இந்த குரான் அப்படிங்கிறான். இது முஸ்லீம் விளங்கலையே, மக்கத்து காபிலோட கேடா இருக்கானே. மற்ற மதத்தில் இருக்கக்கூடிய கல்யாண செலவை விட முஸ்லீம் கல்யாண செலவு தான் ஆண்டியா பேரங்க வந்து 25 வருஷமா கிடப்பானே, கடைசியில் வீட்டுக்கு போனால் மசாலா தானே இருக்கான். இப்போ எங்கே கொண்டு விட்டுடுச்சு பாருங்க. அப்போ பெண் குழந்தையை பிறந்து விட்டு நச்சு சொன்னோன்னு அவனுக்கு என்ன செய்யுது? பெண் குழந்தையை பற்றி வந்து உயர்வா சொல்லி வரதட்சணை சாண்டா சந்தோஷப்படுறான். அவனே ஆம்பளை பிள்ளையா இருந்தா என்ன செய்யறான்? அவனுக்கு டென்ஷன் ஆகுது, கோவம் வருதான், இவங்களுக்கு ஒரே குறாச்சுட்டு அப்படிலாம் பார்த்தா முடியுமா? எதான் நல்லா சொல்றான், மை எக்குள்ள அப்போ ஏற்று இலகி முதலே சத்தியம் அவர்களுக்கு சாதமாக இருக்கு, குளிச்சிருக்கான். அவன் பொம்பளை பிள்ளை கல்யாணம்னா அதை பார்த்துட்டு நல்லா அடிக்கணும், அந்த சம்மந்தியை பிடிச்சி வாட்டு வாட்டுறாங்க நல்லதுன்னு நினைப்பான். இவன் மாப்பிள்ளை கல்யாணம் வீட்டில் மாப்பிள்ளை வரும்பொழுது இதெல்லாம் பார்த்தா முடியுமா அப்படிங்கிறான். இதைத்தான் எல்லாம் சொல்றான், சத்தியம் சாதகம் எல்லாத்துக்கும் பிறந்த வசனம். அதுபோல உதாரணத்துக்கு அது, நீங்கள் தாயாக இருக்கும் பொழுது உங்க பிள்ளை உங்க சொல்ல கேட்கணும், உன் கணவன் தன் தாய் சொல்ல கேட்கக்கூடாது, இது இந்த வசனம் பொருந்தாது. அதுக்கு உனக்கு சாகமா இருக்கும் போல சிரிக்கிறியோ சந்தோஷமா இருக்கோ, உன் புருஷன் அம்மா சொல்ல கேட்டா கசக்குதா அப்படித்தான் கேட்கிறான். சத்தியம் சாதகமா இருக்கும்போது முன் வருகிறார்கள், அஃபிய குலூபிகி மரதோன் இவர்கள் உள்ளத்தில் நோய் இருக்கிறதா, அமிர்தாபு அம் யஹாஃபுனா யஹிஃபல்லாஹு வரசூலஹு, அல்லது அல்லாஹுவும் அல்லாஹுடைய தூதரும் நேர்மையான வார்த்தையை சொல்ல மாட்டார்கள் என்று இவர்கள் நினைக்கிறார்களா? ஒன்னும் உள்ளத்தில் கெட்ட நோய் இருக்கணும், அல்லது அல்லாஹ் ரசூல் மேலே உனக்கு சந்தேகம் இருக்கணும். பல் உலாய்க்கஹும் அல்லாஹ், அல்லாஹ் ரசூல் எங்க தப்பு செய்ய போறாங்க, இவன் அயோக்கிய பெயர் அப்படிங்கிறான். அந்த வசனத்தை நல்லா யோசிச்சு பாருங்க, தனக்கு தக்கன பேசினா சின்ன விஷயமா இருக்கணுமாங்க, எனக்கு ஒரு சட்டம் உங்களுக்கு ஒரு சட்டமா நான் கேட்கிறேன். எவ்வளவு பெரிய மேட்டர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், பொம்பளை வருது, அந்த பொம்பளை பேர் பாத்திமா, அவ திருடிட்டா, அந்த மேட்டரை பாருங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவ்வளவு பெரிய நேச்சுரை நபிகள் சொல்லி தர்றாங்க. இத மாதிரி ஒரு முன்மாதிரி எவனாவது உலகத்துல சொல்லியிருப்பானா? எந்த சமயத்துல சொல்லியிருக்கப்பட்டிருக்குமா? அந்த பொம்பளை யாரு? ஒரு திருட்டு பட்டம், அந்த குடும்பத்துக்காரங்களும் அது கேவலம் ஆயிடுச்சு, எப்படியாவது ஃபைனை கட்டி இந்த கையை வெட்டுறது தடுக்கணும்னு சொல்லி என்ன செய்யறாங்க? உசாமத்த பொண்ணு ஜெயித் ஜெயித்திட்ட போறாங்க, ஜெயித் மகன் உசாமட்ட போறாங்க. உசாமா யாரு? ரசூல்லாவுடைய வளர்ப்பு மகன், ஜெயித்துடைய மகன் உசாமா. தன் வளர்ப்பு மகனோட உசாமா வளர்ப்பு மகன் பேரங்கிற மாதிரி ரொம்ப பிரியமா இருந்தாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த பிரியத்தை வச்சுக்கிட்டு என்ன செய்யலாம்? பாசத்தை வச்சுக்கிட்டு இந்த ஜெய உசாமாட்ட போய் ஒரு ரெக்கமெண்டேஷன், யார சொல்லா அந்த ஃபாத்திமாங்கிற திருட்டு பிரச்சனை வந்துருச்சு, கையை வெட்டிங்கன்னு சொன்னா காலாகாலத்துக்கு அந்த குடும்ப பேர் கெட்டு போயிடும், ரொம்ப அசிங்கமாயிரும். அதனால நீங்க என்ன செய்யுங்க, அதுக்கு என்ன தண்டனை, வெட்டு தண்டனை இல்லாம ஏதாவது ஃபைனை கீழே வாங்கிட்டு கொஞ்சம் அதை அட்ஜஸ்ட் பண்ணி போங்கலன்னு சொல்லி உசாமாவை தூண்டி விட்டு ரெக்கமெண்ட் பண்ண வைக்கிறாங்க. உசாமாவும் சின்ன பிள்ளைத்தனமா வந்து சொல்லிப்பட்டார், சின்ன 10-20 வயசுல வந்து சொல்லிப்பட்டார். ரசூல் டென்ஷன் ஆயிட்டாங்க, டென்ஷன் ஆகி பாசத்துல உசாமாட்ட வந்து அப்படிலாம் சொல்லாதங்களை கையை பிடிச்சி வெளியே எடுத்துட்டு வந்து மக்களே வாருங்கள், இவர் என்ன செய்கிறார் தெரியுமா?
அல்லாஹ்வுடைய சட்டத்தில் விளையாடுகிறார். எனது மகள் பாத்திமா திருநாள் கையை வெட்டி போடுவேன், இவர் என்னடானா ஒரு அல்லாஹ்வுடைய சட்டத்தில், எனக்கு ஒரு சட்டம், அடுத்த ஒரு சட்டம், பணக்காரனுக்கு ஒரு சட்டம், ஏழைக்கு ஒரு சட்டம், தலைவனுக்கு ஒரு சட்டம், தொண்டருக்கு ஒரு சட்டம், ஆயத்தலத்தில் என்ன நினைச்சிட்டு இருந்தால எதுல ரெக்கமெண்ட் பண்றாரு? கேவலப்படுத்துறாங்க. இது கேவலம் கிடையாது. அப்பனா தான் அடுத்தவன் இந்த மாதிரி கெட்ட புத்தி வரக்கூடாது. அதே நபி வழி தான் கொண்டு வந்துடணும். ஆஹா, இந்த மாதிரி மார்க்கத்தில் வந்து சுயநலமா போய் ரெக்கமெண்டேஷன் போனா ரசூலுல்லாஹ் வந்து பப்ளிக் பண்ணி விட்டுருவாங்க. பப்ளிக் பண்ணாட்ட என்ன ஆகும்? எல்லாரும் இந்த வேலையை பண்ண ஆரம்பிச்சிருவான். ஒரு ஆள் லஞ்சம் லஞ்சம் கொடுக்கும் பொழுது அவனை இவன் லஞ்சம் தர வர்றான் என்கிட்ட, இவனை கழுத்தை வெட்டத்தான செய்யணும், வாட போலீஸ்ல அப்படின்னு இழுத்தா ஒரு அதிகாரி அவன்கிட்ட லஞ்சம் கொடுக்க போவானா? சில பேர் இந்த லஞ்சமெல்லாம் வாங்க மாட்டேன், ப்ளீஸ் விடுங்க, அது செய்யக்கூடாதம்மா. கையை பிடிச்சிருக்கணும். இவன் லஞ்சம் தர வர்றான், இவன் இவன் ரெக்கமெண்டேஷன் தர வர்றான், இவன் என் கூட பெண்களை கெடுக்க நிக்கிறான், பல ஏமாத்தல் ஃப்ராடுகளை பண்றான், இப்படி இழுத்து கொண்டு வந்து பப்ளிக் பண்ணி விடுறாங்க. ஏன்? சட்டத்தில் எவன் கவிக்க கூடாது. நியாயம்னா நியாயம் தான், சட்டம்னா சட்டம் தான். நபியின் மகளாக இருந்தாலும் சரி, ஒரு அயோக்கியன் பிள்ளையாக இருந்தாலும் சரி, சட்டம் சட்டம் தான் சொல்லலாம். எனது மகள் திரும்பினாலும் கையத்தான் வெட்டணும். எப்பேற்பட்ட மார்க்கம் பாருங்க. சத்தியம் தனக்கு சாதகமா இருந்தால் என்ன, பாதகமா இருந்தால் என்ன, சட்டப்படி நட. எப்படி கொண்டு வந்துட்டாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்? நல்லா யோசிச்சு பாருங்க. பப்ளிக் பண்ணிவிடு, பகிரங்கப்படுத்து அப்படின்னு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொண்டு வந்துடுறாங்க. அந்த மாதிரி இது ஒவ்வொன்றுக்கும் பொருந்தும். இது உங்களுக்கு ஒரு சட்டம், உங்க பிள்ளைக்கு ஒரு சட்டம், உங்களுக்கு தக்கின ஒரு சட்டம். நான் ஒரு ஜமாத்துடைய தலைவராக இருக்கேன், எனக்கு வேண்டிய ஆளுக்கு நான் ஒரு லேசா எந்த சட்டம், தண்ணி பாட்டில் கொடுக்கறதே இருக்கணுமே, எல்லாத்துக்கும் கொடுக்கணும். எனக்கு வேண்டிய ஆளுக்கு ரெண்டு பாட்டில், ஒரு ஆளுக்கு ஒரு பாட்டில்லாம். நரகவாதின்னு அதிசயில இருக்கு, மறுமையில் பங்கு வைப்பவர்கள் நரகவாதிகளாக இருப்பார்கள். நாங்கிற சொல்ல ஏன் தனக்கு வேண்டிய சிலர் வந்து பந்தியில் இருப்பாங்க, பார்த்துருக்கலாம், பந்தில மட்டன் சிக்கன் வச்சுட்டே வருமா, தனக்கு வேண்டிய ஒன்று கூட நல்ல பீசா, என்னது அது, என்னது அது, அது நல்ல பருவம் பீசா, முரட்டு பீசா, அவனும் பக்கம் டேய் பார்த்து போடுறா, தலையில தான் போடணும், என்னதை பார்த்து போடுறது? 100 பேர் உட்காந்துருக்கான், 10 பேர் உட்காந்துருக்கான், எல்லாத்துக்கும் ஒரு பீசா வச்சுட்டு, நீ நிறைய கொடுக்க வீட்டில் உண்டே கூட அவனுக்கு 50 பீசா கூட, யார் வேண்டாம் என்னது? இதெல்லாம் ரசூலுல்லாஹ் சொல்லித்தர்றாங்க. பங்கு வைப்பவர்கள் நரகவாதி. ஏன்? முகஸ்துதி, வேண்டிய ஆளு, தலைவர், அப்படி செய்யவே கூடாது. அது தனியை கொடுத்துருப்போம். இதெல்லாம் எதை காட்டுது? நியாயம், தர்மம், நேர்மை. உயர்ந்தவனுக்கு ஒரு சட்டம், தாழ்ந்தவனுக்கு ஒரு சட்டம் என்பதால் கடந்த கால சமுதாயம் நாசமா போச்சு அப்படிங்கிற ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒரு சமூகமே சீரழிஞ்சிருக்கு. சட்டம் மேல உதாரணம் இங்க இருக்கும், இங்க சாதாரண ஒரு ஆளுக்கு ஒரு சட்டமும் எனக்கு ஒரு சட்டம் வித்தியாசம், இங்க இந்த ஜமாத்து நாசமா போயிடும், உருக்கொலைஞ்சிடும். சும்மா கிடையாது. எப்படி சொல்லியிருக்கான் அவர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்? அழகா அவற்றை சொல்லி, இந்த மாதிரிலாம் ரெக்கார்ட் பண்ணாதப்பா உசாமா, இதெல்லாம் நல்லது இல்ல, தப்புப்பா, அப்படி சொல்லல, இழுத்துட்டு வந்து பார்க்க பப்ளிக் பண்ணி விடுறாங்களே. ஏன்? சத்தியம் சாதகம் பார்க்கிமா, கட்டளையிடப்பட்டதை போட்டு உடைத்து விடு. உடைக்கும் பொழுது உடைக்கக்கூடிய ஏமலை கூட தெரியும். அதான் அர்த்தம் அதுக்கு. நான் ஒரு உண்மையை போட்டு இப்படி உடைக்கிறேன்னு வைங்களேன், ஏமலையும் தெரியும். அந்த தப்பு ஏன்டா இருந்தா எனக்கு அடிதானே விடும், யாருக்குனாலும் அடி விடும். உண்மையை போட்டு உடைச்சிரு. உண்மையை உடைக்கிறத தயவு தட்சணம் வேண்டியதில்லை. சுயநல எல்லா எல்லா கான்செப்டையும் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லிட்டாங்க. இந்த திருமறை குர்ஆன் எடுத்தா எவ்வளவு லாஜிக்கல், எவ்வளவு பிராக்டிக்கல், நடைமுறை சாத்தியமான எத்தனையோ விஷயம் சேம்பிளுக்கு தான் ஒன்று நான் சொல்றேன். அப்போ வை எக்குல்லாஹும் ஹக்கு ஏத்து இலைஹி முதஈனீன், சத்தியம் சாதகமா இருக்கா ஏத்துக்கிட்டானுங்க, உள்ளத்தில் நோய் பிடித்தவன் சைக்கோ அவன் அப்படின்னு வச்சுக்கிடுங்க. அல்லது ரைப், சந்தேக புத்தி. சந்தேக புத்தினா இவன் தனக்கு தக்கன சட்டம் இல்லைன்னு என்ன அர்த்தம் தெரியுமா? சரியில்லை.
மிஞ்சி போனா அவ்வளவுதான் கொடுப்போம். உங்கள்கிட்ட ஒரு 10 வீடு இருக்கு, சொந்த வீடு ஒரு 5 வீடு இருக்கு, இந்தாங்க அந்த ஒரு வீடு அல்லாஹ்வுக்காக வச்சுக்கிடுங்க. அதான் சொல்றோமா, இப்பெல்லாம் தர்மம் நம்மள வரவே இல்லையே. சாதாரணமா சொல்றாங்க சாவி, இந்த தோட்டத்தை நான் கொடுக்கிறேன். அது எப்படி கொடுக்கறாங்க? நபி வழி உள்ளத்துல உட்கார்ந்துருச்சு, இறை அச்ச உள்ளத்துல உட்கார்ந்துருச்சு, சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் செய்த துஆ உள்ளத்துல உட்கார்ந்துருச்சு. ஒவ்வொன்று உட்கார்ந்து தோட்டத்தை வச்சுக்க. எவ்வளோ சில பேர் இருக்காங்க, ரொம்ப ரேராக இருக்காங்க, சில பேர் இருப்பாங்க, எவ்வளோ கலெக்ஷன் ஆச்சு, 2 லட்சம் ரூபா, எவ்வளோ தேவை, 10 லட்சம், 8 லட்சம் என்ற வாங்கிடுங்க, இப்படி சொல்கிறவங்களும் இருக்காங்க, ஒரு சில பேர் இருக்காங்க அப்படி. ஹல்லக்க எப்படி ஆதமி மாலிக்க இல்லாம அக்கல் தஃபாஃபனைத்தா லபிஸ்தஃபாபலைத்தா தசந்தப்தஃபாமலைத்தா, எது உன்னுடைய சொத்து என்கிறாய் சகோதரா? நீ உண்டு முடித்ததையும் உடுத்து கிழித்ததையும் தவிர அப்படின்னாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சாப்பிட்டு முடிச்சதுதான் உன் சொத்து அப்படின்னா வழங்குத. காலையில் டிஃபன் சாப்பிட்டோம்ல, அது நம்ம சாப்பாடு, சாப்பிட்டு முடிச்சிட்டோம். மத்தியான சாப்பாடு ரூம்லயோ எங்கேயோ வச்சிருக்க, அது நம்ம சாப்பாடா தெரியல. பிரியாணினா அப்படிலாம் செய்து வச்சிருப்பாங்க, சாப்பாடா கன்ஃபார்மா இல்லையே? போய் உழைச்சு தின்னு முழுங்கி கீழே போனா தான் நம்ம சாப்பாடுங்கிறார சொல்லலாம், இல்லைன்னா தெரியாது. மௌத்தா போயிடலாம், மௌத்தா கூட ஆனால் திடீர்னு ஒரு உடல் அதை சரியில்லாம் போய் வயிறு கடகடான்னு வயத்தால போச்சுன்னா பிரியாணியை தொட்டுறாத, இட்லியில் தேரில் முக்கிய சாப்பிடலாம் போய் சேர்ந்துருவோன்னு தொடவே மாட்டோம். நம்ம பிரியாணி நம்மளுக்கு கிடைக்காம போயிடும் உதாரணத்துக்கு. அப்போ உண்டு முடித்தது, உடுத்து கிழித்தது. 100,000 ரூபாய்க்கு நீங்கள் ட்ரெஸ் வைக்கலாம், பீரோவிலாம் அடிக்கடிக்கு வச்சிருக்கலாம், நம்ம ட்ரெஸ்ஸா தெரியலையே. நம்ம நாட்டில் பீரோக்கில் ஒரு 4 பீரோ முஸ்லீம் பெண்களோட பீரோவை திறந்துட்டா ஜவுளி கடலே வைக்கலாம், அவ்வளோவான சாரிகள். மூத்தாயிட்டா மொசாவரத்துக்கு கொடுத்துருவாங்க அந்த சாரியை. அக்கா அங்கே சீட கொடுக்க மாட்டான், அக்கா அங்கே கொடுக்கணும்னா வேண்டாம், அவள் ஆவியாக வந்தாலும் வந்துடுவான், அவள் மரணம் ஆயிருக்கா அப்படின்னா தங்கச்சி செத்து போகிற பயந்துச்சு அவரால் இருக்கா இல்லையா உலகத்தில்? அப்போ உன் அக்கா தங்கச்சி கூட உன் ட்ரெஸ்ஸை புறக்கணிக்கிறா தானே உலகம். அப்போ உடுத்து கிழிச்சாதான் உன் ட்ரெஸ்ஸு, போட்டுட்டு இருக்க கூட தெரியாது அப்படித்தானா? இதற்கு அடுத்து அவ தசத்தக்த ஃபார்முலைத்த, நீ கொடுத்த தர்மம் உன்னுடைய சொத்துனாங்க சொல்லலாம். என்ன அழகான வாசகம், நீ கொடுத்த தர்மம் ஓன் சொத்து. 10 லட்சம் ரூபாய் என் பாக்கெட்டில் இருக்கு, உங்க பாக்கெட்டில் இருக்கு. 2 லட்சம் ரூபாய் இருந்தாங்க தர்மம், எதுக்கோ பள்ளிவாசலுக்கோ, சிறுவர் இல்லத்துக்கோ, அதாவது முதியோர் இல்லத்துக்கோ, மாநாட்டு செலவுக்கோ, மார்க்கத்தை சொல்வதற்கு எதுக்கு இருந்தாங்க 2 லட்சம் போட்டிருக்கேன். 2 லட்சம் ரூபாய் போட்டுட்டு 8 லட்சம் ரூபாய் பாக்கெட்டில் இருக்கு, வெளியே உரம் மூத்து. 8 லட்சம் என் காசு இல்லை, யாரும் எடுத்துக்குவாங்க. 2 லட்சம் என் காசு அல்ல எழுதிட்டான். 1,000 கோடிக்கு அதிபதியாக இருந்தால் நான் மூத்தா போயிட்டு அடுத்து வந்து உட்காந்துக்குவாங்க. நீ எத்தனை கோடிக்கு அதிபதியாக இருந்த என்ன? என் புள்ள வந்து உட்காந்துக்குவான், புள்ள இல்லாட்ட மச்சன்மார் வந்து உட்காந்துக்குவான். நடக்க உலகத்தில் எத்தனை கோடிக்கு அதிபதியாக இருந்த என்ன? அப்போ உயிரோடு இருக்கும்போது தர்மத்தை கொடுத்து விடு. பலகத்தில் தர்மத்தை தள்ளி போடாதீர்கள், தர்மத்தை தள்ளி போடுறாதியே. ஏன் தள்ளி போட? தள்ளி போட்டீங்கன்னு சொன்னா ஃபுலானும் கதா, ஃபுலானும் கதா, ஃபுலானும் கதா, இது அவனுக்கு, இது இவனுக்கு, இது இவனுக்கு நீ சொல்லிட்டு இருப்ப ஒரு நேரத்தில், அது ஓஞ்சொத்தாவே இருக்காது. இதன் பிராக்டிக்கல் லைஃப் ரசூலுல்லாஹி சொல்ற சைக்காலஜி என்ன? உதாரணமா நீங்க இருக்கே, சில பேர் என்ன செய்வாங்கன்னா, ஒரு 5-6 லட்சம் ரூபாய் தர்மத்துக்குன்னு ஒதுக்கிடுவாங்க, தர்மம் கொடுக்கணும்னு வச்சிருவான் ஊர்ல, பீரோல தான் இருக்கும், கொடுக்க கொடுப்போம், இப்ப என்ன அவசரம் அப்படிம்பாங்க பத்திரிகைலாம், இப்ப என்ன அவசரம், 1 கோடி ரூபா 1.5 கோடி சொத்து இருக்கும், சதக்கா சதா சதா இது தர்மம் சொல்லி 10 லட்சம் ரூபா வச்சிருப்பாங்க, கொடுக்க மாட்டாங்க சில பேர். அப்படி செய்யாதங்கிற சொல்லலாம், லேட் பண்ணாத, அவ்வளோ துமிலு தர்மத்தை தள்ளி போடாத. ஏன் திடீர்னு உனக்கு ஏதாவது ஆகி நீ ஹாஸ்பிட்டல் போய் கிடப்ப, அப்படி ஹாஸ்பிட்டலில் போய் கிடக்கும் பொழுது ரொம்ப கஷ்டப்பட்டு நடக்க முடியாமல் கிடப்பேன், அப்போ ஒரு பயம் வந்துடும், அந்த 10 லட்சம் ரூபா தர்மம் கொடுத்தாமல் இருந்தோமே அதுதான் என்னமோ கஷ்டமாக தெரியல போலிருக்குன்னு மனைவி மக்கள்கிட்ட டே அதில் ஒரு 10 லட்சம் ரூபா வச்சேன், 2 லட்சம் ரூபா பள்ளிவாசலில் கொடு, 2 லட்சம் அங்கே கொடுன்னா பிள்ளைகளாம் பேசாமல் வாய் முடிச்சுமா கிடங்கத்தா, எங்களுக்கு தெரியுமா, நிக்கர் பண்ணிக்கிட்டே கிடங்க, நம்ம பணத்தை நம்ம கொடுக்க முடியாமல் போயிடும். அதுதான் உன் பணம் உன் கண்ட்ரோலில் இருக்காதுங்கிற சொல்லலாம், நம்ம கண்ட்ரோலில் இருக்காது. கோடிக்கணக்கான ரூபா சொத்து நம்ம வச்சிருப்போம், 10 லட்சம் ரூபா தர்மத்தை நம்மளால் கொடுக்க முடியாம உங்க வேலையை பார்த்துட்டு முன்னாடியே சொல்லுவான், அவர் இடுப்புல இருக்க சாவியை வாங்கடா, எதையத்தான் சொல்லிட்டு இருப்பார் அப்படின்பா. அல்லாஹ் காப்பாது, எல்லாரும் நான் இருப்பாங்கன்னு சொல்ல, விதிவிலக்காக சில பெண்கள் ஆண்களை விட தர்மம் செய்யக்கூடிய பெண்களை நான் பார்த்துருக்கேன், ஆண்களை விட கணவனை விட தர்மம் செய்யக்கூடிய பெண்கள் இருக்காங்க, அதுதான் தர்மம் கணவனை விட கஞ்சத்தனமாக இருக்க பெண்கள் இருக்காங்க. பெரும்பாலும் எப்படி இருக்குன்னு சொன்னா நம்ம தர்மத்தை நம்ம செய்ய முடியாம போயிடும். அதனால தர்மத்தை தாயை சொல்லி கொடுக்கிற, இதோ என் தர்மம், இதோ என் தாய்க்க, என் தாய்க்கா நான் ஒரு தர்மம் செஞ்சேன் வைங்களேன், அல்லாவுக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கும், அவன் தன் தாயை நன்றி செலுத்தி விட்டான், அப்ப எனக்கு அல்லாஹ் தனக்கு நன்றி செலுத்த ஒத்துக்குவான். நான் சொன்னதுனாலதான் அவன் கேட்டான், என்னுடைய கட்டளைக்கு அடிபணிந்தால் எனக்கு நன்றி, என் கட்டளைப்படி தாய்க்கு செஞ்சதுனால அவருக்கு நன்றி, ஆகவே நானே
என்னுடைய சொத்து எனக்காக கொடுத்தால் எவ்வளவு நன்மையா எனக்கு வந்து சேர்த்தோம். என் தாய்க்காக நான் கொடுக்கிறேன், தாய்க்கு கிடைக்க வேண்டிய நன்மை கிடைச்சிடும், கொடுத்த எனக்கும் நன்மை. கொடுக்கவை நாங்க ரசூல் சொல்லாது, கொடுக்கவை. உன்னால முடியலையா, உன்னால என்ன செய்ய முடியும், என்னால கொடுக்க முடியல, கொடுக்க முடிஞ்சால போய் சொல்லு. எனக்காக கேட்கலையே, எனக்காக கையெழுந்தா தான் அசிங்கம், எனக்காக கையெழுந்தா தன்மானம் போகுது. எனக்காக இல்லைங்க, எனக்கு உங்களுக்கு உங்களுக்கு கொடுக்கக்கூடிய தர்மம் என்கிட்ட கிடையாது. மார்க்கத்தை மக்கள் எடுத்து சொல்லணும், எவ்வளவு பேர் கஷ்டப்படுறாங்க அதை கொடுக்கணும், உங்களால் முடிஞ்சதை செய்யுங்க என்று கொடுக்க வைப்பது. நான் எல்லாருக்கும் சொல்ல, அவரவர் எவ்வளவு தர்மம் கொடுப்பீங்கன்னு அது உங்களுக்கு தான் தெரியும். அதனால பெற்றோர், அல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதர், அதுக்கடுத்து பெற்றோர், அதுக்கு பிறகுதான் குடும்பம், அதுக்கடுத்து நன்மையான காரியங்கள், தர்ம காரியங்கள், இது போன்ற நபி வழிப்பு நடந்தோம்னா, ஏற்கனவே சொன்னது போல ரமலானுடைய காலத்தில் நம்ம ரமலானை மதிக்கிறோம், ரமலானை விட கூட குர்ஆனை மதிக்க வேண்டும், குர்ஆனை விட கூட ஹிதாயத்தை மதிக்க வேண்டும். அந்த ஹிதாயத்தை தொடரும்படி அல்லாஹ்விடத்தில் கேட்க வேண்டும். அல்லாஹு மின் அஸ்அலுல் ஹுதா வத்துகா வல் அஃபா வல் கினா, யா அல்லாஹ் உன்னிடத்தில் ஹிதாயத்தை கேட்கிறேன், தொடர்ந்து ஹிதாயத்தை கேட்கிறதுக்கு எந்த நேரத்திலும் ஹிதாயத்தை விட்டு நழுகிடக்கூடாது. அஸ்அலுல் ஹுதா, ஹிதாயத்தை கேட்கிறேன், வத்துகா தக்வாவை கேட்கிறேன், வல் அஃபா சுயமரியாதையை கேட்கிறேன், வல் வல் கினா பொருளாதாரத்தை கேட்கிறேன், வசதியை தாயா அல்லாஹ், அடுத்த அளவு நான் கேட்கக்கூடாது, நீ தாயா அல்லாஹ் என்று அல்லாஹ்விடத்தில் கேட்டு முடிந்த அளவுக்கு திருமறை குர்ஆனை விளங்கி நாம் நடந்து பிறரும் புரிந்து நடப்பதற்குண்டான முயற்சியை மேற்கொண்டு அதன் மூலமாக அல்லாஹ் நமக்கு இந்த உலகத்தில் அருள் செய்து மறுமையில் சுனத்தை தருவானா என்று சொல்லி முடித்துக் கொள்கிறேன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.